பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை. இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ், சித்தா ஹோமியோபதி, இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9842721500. இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மாதம் பெட்டியில் ஓர் அற்புதம், பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9942999940. இன்றைய நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வாங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சார், நேற்றைக்கு வாக்குப்பதிவு விவரங்களை 5 கட்டமாக நடந்த தேர்தலில் பதிவான வாக்குப்பதிவு விவரங்களை முழுமையாக வெளியிட்டிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம். இந்த தடவை ஏன் இந்த விஷயத்திலேயே ஒரு பெரிய சிக்கல், எல்லாருக்கும் ஏன் ஒரு சந்தேகம், அதற்கான என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர்கள் கொடுத்த விளக்கங்கள் நியாயமானவையா? வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை நடக்கும்போது யார் காரணத்தை தேடுவான்னு நினைக்கிறீங்க? யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும், அவ்வளோதான். ஸோ எதிர்கட்சிகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அவர்கள் ஜெயிக்க முடியாதுன்னு அவர்களுக்கு தெரியும். திரு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டது போல் இந்த தேர்தல் தான் யார் வெற்றி பெறப்போகிறார் என்பது தெரிந்து நடக்கக்கூடிய முதல் தேர்தல். இதுக்கு முன்னாடி எப்பயுமே நடந்திருக்கு, பட் வந்து நீங்கள் சுதந்திர காலத்தில் முதல் கட்ட தேர்தல்களை சொல்லலாம், நீங்கள் அப்புறம் இந்திரா காந்தியோட முதல் கட்டத்தில், அதுக்கு பிறகு எதுவுமே வந்து எதிர்பார்க்கப்பட்டதே கிடையாது. இப்படி வந்து ஒரு அமைதியான சூழலில் எந்த ஆன்டி இன்கம்பன்சியும் இல்லாமல், எந்த புரட்சியும் இல்லாமல், எந்த எதிர்ப்பும் அதிருப்தியும் இல்லாமல், ஒரு நார்மலான ரொட்டீன் வந்து யார் பவர போகிறான்னு அவர் தான் தெரிவிக்கும் போது, அந்த தோல்வியை, அந்த நிலைமையை, அந்த பொசிஷன் அவங்களால் ஜீர்ணிக்க முடியல. அவங்க வந்து இவிஎம் சொல்கிறாங்க, அண்டு எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க, அண்டு இடிஐடி சொல்கிறாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருந்துட்டு இப்போ வந்து லேட்டாக நீங்கள் வந்து ஓட் பர்சன்டேஜை சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு பேச்சுக்கு நம்ம வச்சுக்கிடும், ஓட் பர்சன்டேஜ் வந்து ஒரு மேஜராக 10% மாற்றி சொல்லிட்டாங்க அப்படின்னா கோல்மால் இருக்குமோன்னு நீங்கள் சந்தேகப்படலாம். நேற்று வரைக்கும் 65 சொன்னாங்க, இன்றைக்கி 75 சொல்லிட்டாங்கன்னு கோல்மால் இருக்க வாய்ப்பே இல்லை, அதை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன். இருந்தாலும் ஒரு பேஜ் 65 சொன்னாங்க, இல்லை 66.10 அப்படின்னு, 66.1. இதில் என்ன உங்களுக்கு வந்து புரட்சி வெடிச்சிருச்சு, என்ன மாறி இருப்போது உங்களுக்கு? நீங்கள் ஒரு ஓட்டில் ஜெயிக்கலாம், ஒரு ஓட்டில் தூங்கலாம், நீங்கள் லாஜிக்கோ ரிட்டாரிக்கோ பேசலாம், அது இல்லை கேம். இதில் வந்து அவங்க ஓட் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூத்தில் இருந்தோம், ஒவ்வொரு பூத்துலேருந்தும் ஒருத்தர் அந்தந்த தொகுதிக்கு முழுசாக கொடுத்து, அந்த தொகுதியிலேருந்து அந்த மாவட்டத்துக்கு கொடுத்து, அந்த மாவட்டத்துலேருந்து சிஇஓக்கு போய், சிஇஓட்டிலேருந்து அங்கே போய், இதுலேயே ஒன்று முதல்ல கொடுத்தா ஒன்று பின்னாடி கொடுத்தான்னு சொல்லி, இவர் ஒன்று கொடுத்து முடித்ததுக்கப்புறம், சார் வில்லிவாக்கத்தில் 142 பூத்தில் வரலையா சார்னு, அதுக்கப்புறம் அதை சேர்த்து, அதை தெரியாமல் ஒருத்தர் அடிஷனலாக 142 சேர்த்து, இல்லை சார் அப்புறம் பழசு டெலிட் பண்ணிட்டு புதுசு, இதை மாதிரி இந்தியா தமிழ்நாட்டிலே 66,000 பூத் இருக்குது. இந்தியா முழுக்க எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். பல இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெயில் காரணமாக 4-5 மணிக்கு மேலே தான் ஆளே வந்துட்டு, போலிங்கே 8 மணி வரைக்கும்லாம் நடக்குது, ராத்திரி 11:30 நிலவரம்னு தேர்தல் கமிஷனே அறிவிக்குது. அப்போ 11:30 என்னங்க நிலவரம்னா, 9 மணி வரைக்கும் போலிங்கே நடக்குது, அதுக்கப்புறம் சீல் வச்சு போய் அவன் கவுண்ட் பண்ணி போட்டு முடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி ஒன்று 10% 15% வந்துருச்சுன்னா இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் எப்படிங்க வரும், கோல்மால் பண்ணிக்கலாம்னு கேட்கலாம். ஒன்று, ரெண்டாவது, ஸோ அதுக்கு அது இல்லை, எல்லாமே 1% 1.5% தான் எல்லா இடத்துலையுமே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா, இஃபெக்டாக ஓகே, எல்லா இடத்துலையுமே அந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது சில இடங்களில். ஸோ டேலின்னு பார்க்கும்போது அந்த டிஃப்ரென்ஸ் வருது. ரெண்டு, மூணாவது, ஓட்டு பெட்டியை, இவிஎம்மை அந்த வாக்குப்பதிவு முகவர்கள் முன்னிலையில், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுடைய ஏஜென்ட்ஸுடைய முன்னிலையில், சுயேட்சை வேட்பாளர்கள் அத்தனை முன்னிலையில் அவங்கள்ட்ட காட்டி பாருங்க பாஸ், எல்லோரும் போட்டாச்சு, 1115 ஓட்டு விழுந்திருக்கு, சீல் வச்சுட்டேன், சீல் வச்சிட்டிங்களா, நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் வச்சலாம்ல, மூடின பிறகு இது 68 இருந்தானே, இது 1143 இருந்தால் என்ன, 1145 இருந்தானே, என்ன மூடிருக்கோ அதுதான் இருக்குது, இதுக்கப்புறம் நீங்கள் தொட முடியாது. ஏன் இது டேம்பர் ப்ரூஃப், சீல் வச்சாச்சு, இதை பெட்டியில் போட்டாச்சு, பெட்டியை தூக்கி நம்ம வந்து ஒரு காமன் கவுண்டிங் சென்டரில் வச்சாச்சு, அதை தூக்கி கதவு பூட்டியாச்சு, உள்ளே ஒரு சிசிடிவி வச்சாச்சு, வெளியே ஒரு போலீஸ் வச்சாச்சு, வெளியே ஒரு சிசிடிவி வச்சாச்சு, வெளியில் 3 வேலைக்கு வந்து 24 கட்சிக்காரங்க வச்சு, இவ்வளவுக்கு பிறகும் நீங்கள் 1143 இல்லை 1145 உங்களுக்கு என்ன ஆக போகுது? அந்த 1145 திரும்பி வெளியே வரும்போது அப்படியே தான் நிற்க போகுது, சரிங்களா? இங்கே வந்து இதில் மாறாத நம்பர், இது அவர் பார்த்து சொன்னதில் நம்பர் மாறியிருக்கலாம், அதுவும் மைனர் நம்பர், அந்த நம்பர் ஃபைனலாக ஒரு நம்பர் சொல்லியிருக்காங்க, அது வந்து கவுண்டிங்கில் மாறாது, சரிங்களா? இந்த பர்சன்டேஜ் சொல்கிறது நோ வே கோயிங் டு அஃபெக்ட் த கவுண்டிங், த நம்பர்ஸ், இந்த நம்பர் மாறாது. ஏன்
திரும்ப இந்த நம்பரை எண்ணும் போது சீல் இருக்கான்னு பார்க்க போறாங்க. ஆமா, நான் வச்ச சீல் இருக்கு. யாரு? இந்த பூத் ஏஜென்ட்கள் முன்னாடி வச்ச சீல் அப்படியே இருக்கலாம். அவங்க முன்னாடி தான் ஓப்பனே பண்ண போறாங்க. சீல் உடஞ்சு, ஒரு சிசிடிவி ஆஃப் ஆனா எவ்வளவு பிரச்சனை நடக்குது? நீங்க எல்லா செய்தியும் பாத்துறீங்களா? சரி, சிசிடிவி ஆஃப் ஆனா ஏதாவது கோல்மா நடக்குதா? இல்ல, சிசிடிவியும் அவங்க முன்னாடி இருக்கிற சிசிடிவி தான் ஆஃப் ஆகுது. ஒட்டுமொத்த சிசிடிவி ஆஃப் ஆகல. கலெக்டர் முன்னாடி, அதாவது மாவட்ட தேர்தல் அதிகாரி முன்னாடி, சிஓ முன்னாடி, அவங்க சிசிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இது வெளியே வச்சிருக்கிறது வெயில் காரணமா, மழை காரணமா, வயர் காரணமா, ஏதோ ஒரு காரணமா ஆஃப் ஆகுது. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம். ஆனால் போலீஸ்காரங்க மாறல, பூட்டின கதவு மாறல, உள்ள இருக்கக்கூடிய சிசிடிவி மாறல, உள்ள இருக்கக்கூடிய பெட்டி திறக்கப்படல, பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய ஈவிஎம் திறக்கப்படல, எல்லாமே லாக்டு. 7 கடல் 7 மலை தாண்டி அந்த குருவியுடைய மூக்குக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் மாதிரி அந்த ஈவிஎம் மிஷின் அப்படியே பெசாமப்படுத்துறது, எதுவுமே மாற போறது இல்லை. அப்போ நீங்க பதட்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? சிசிடிவி ஆஃப் ஆயிடுச்சு, ஓ ஓ ஓ அப்படின்னா நமக்கு செய்தி வேணும் 48 நாளைக்கு. ஏன்னா போலிங் April 19 முடிஞ்சு போச்சு, June 4 தான் நீங்க சொல்ல போறீங்க. அது வரைக்கும் எனக்கும் பொழுது போகணும், பார்க்குறவங்களுக்கும் பொழுது போகணும். அப்போ ஒரு மேட்டர், கட்சிகளுக்கு பயம், ஏதாவது நடந்துருமோ, ஏதாவது நடந்துருமோ, ஏதாவது நடந்துருமோ. நரேந்திர மோடி இவ்வளோ கேஷுவலாக பேட்டி கொடுக்குறாரு, அப்போ வந்து ஏதோ பண்ணியிருப்பாங்களோ? இல்லை, அவங்க ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் சொல்லிகிட்டே வராங்கல்ல. அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு, வந்து 190 அப்புறம் நாங்கள் சொல்லுனாரு, அப்புறம் 310. நீங்கள் சொல்லுங்க, உங்களை யார் தடுத்தா? ரெண்டாவது பாயிண்ட், அவங்க என்ன சொன்னாங்க? பாஜக 440 400க்கு மேலே வராதுன்றாங்கல்ல, அதை எப்படி சொன்னீங்க? 400க்கு மேலே நான் வரும்னு சொன்னேன், என்னை குத்தம் சொல்கிறீங்க, ரைட்டு. 400 வராது நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் எதை சொன்னீங்க? நீங்கள் இவிஎம்மில் ஓட்ட போட்டிங்களா சார்? நீங்கள் ஜெயிப்பீங்க, நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஜெயிப்பேன், நான் சொன்னேன், அவ்வளோதான். நான் 400க்கு மேலே வரும்னு சொல்கிறேன், நீங்கள் 500க்கு மேலே வரும்னு சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு உங்களை யார் வேணும்னா, யாராக இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? அப்போ பிஜேபியோடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை பாருங்கள். அந்த கான்ஃபிடன்ஸ் கூட இல்லாமல் உட்காந்துருக்கு காங்கிரஸ் கூட்டணி. இல்லை, இப்போ 350 சொல்கிறாங்களே, எப்படி சொன்னீங்க? கரெக்டாக முடிச்சிங்க. இப்போ எப்படி சொன்னீங்க? இவங்க 400 சொன்னபோது இவிஎம்ல வேலை பார்த்துட்டாங்க, நீங்கள் 350 சொல்லி எதில் வேலை பார்த்தீங்க? இந்த நெரேட்டிவ் அவங்க செட் பண்ண பிறகு பிறகு வந்துட்டு இருக்கு. நான் ஒரு விளம்பரத்தோட விஷயம் சொல்கிறேன். கோத்ரேஜில் வந்து ஒரு விளம்பரம் போட்டாங்க, கோத்ரேஜ் பஃப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு, கோத்ரேஜோடைய ஃப்ரிட்ஜுக்குள்ள பஃப் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்குனாங்க. அதுக்கப்புறம் தான் ஓனிடா முடிச்சது, அப்போ முடிச்சது ஓனிடாவில் டே ஒன்லேருந்தே பஃப் தான் இருந்துச்சு. அதை நீ மார்க்கெட் பண்ணல, அவங்க சும்மா இருந்த பஃப் எல்லாத்துலேயும் இருக்கிறது. அவங்க கோத்ரேஜ் வித் பஃப் அப்படின்னு போட்டாங்க, பியூஎஃப் பஃப்னு போட்டாங்க. ஓண்டா பதறி, ஐயோ ஏன்டா ஏற்கனவே பஃப் இவ்வளோதான் பாயிண்ட். 400 சொன்னபோது நீ 400 முடியாதுன்னு சொன்னேன். எல்லாருமே இப்படி கேள்வி பண்ண சொன்னேன், நாங்கள் 350 அப்படின்ட்டு. சரி, 350 எப்படி சொன்னீங்க? ஆஸ் சிம்பிள் அஸ் திஸ். இல்லை, அதிருப்தின்ற ஒரு விஷயம் இல்லவே இல்லைன்றதை மறுத்துட முடியுமா? எங்கே இருந்தாலும் இப்போ நம்ம அங்கங்கே நடக்கிற சம்பவம் அதிருப்தி பற்றி சொல்கிறீங்களா? யார் சொன்னாங்க இல்லைன்னு? அப்படி யாரும் நான் சொல்லுங்க, பாஜகவுக்கு அதிருப்தி இல்லைன்னு சொன்னேன்னா, பாஜக பொற்கால ஆட்சி நடத்துன்னு சொன்னேன்னா, பாஜக ஜெயிக்கும்னு சொன்னேன். நான் எங்கேயாவது சொல்லியிருக்கேன் சொல்லுங்க, இதுவரை உலகத்தில் காணாத ஆட்சியை நரேந்திர மோடி கொடுத்துருக்கா நான் சொன்னேன்னு சொல்லுங்க. பாஜக ஜெயிக்கும் நான் சொல்லிட்டு இருக்கிறது ஒரு அனலிட்டிக்கல் விஷயம், ஒரு அனலிசிஸ், அவ்வளோதான். பாஜக நான் 100 முறை சொல்லியிருக்கேன், பாஜகிட்ட 100 குறை என்னால் சொல்ல முடியும், நான் ஏன் எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்குன்றேன். அதை கண்டுபிடி குத்தம் சொல்கிறதுன்னு 100 உட்காந்துருக்கீங்க, நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்க. நான் கூட உட்காந்துருவோம், நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா? அது நான் செய்ய மாட்டேன். பட் பாஜக 100 தவறுகள், 100 குறை, இன்னும் பெட்டராக செஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் 100 இருக்கும், எல்லாத்தையும் இருக்குது நம்பர்களில். இன்றைக்கி மக்கள்கிட்ட அதிருப்தி வச்சு பாருங்கள், பாஜக 39% வாங்கிச்சு, 41% வாங்கிச்சு, இப்போ 45% வாங்குறேன் வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு 45 அப்படின்னா 55% எதிர இருக்குதான் அர்த்தம். 55% ஒன்றா இல்லை, அது 7-8 பிரியுது. ஆனால் 45% பிஜேபி வாங்கிருச்சுன்னு நான் பிஜேபி வந்து 55% வாங்கியிருக்கல. ஸோ அதிருப்தி இருக்குது, அதெல்லாம் நான் யாரும் மறுக்கல. ஆனால் அதிகம் பேருடைய நம்பிக்கை பெற்ற கட்சியாக பாஜக இருக்கிறது. இந்திய வாக்காளர்களில் பெரும்பாலானவர்களுடைய நம்பிக்கை பெற்றதா பாஜக, அதுதானே ஜெயிச்சவங்க. ஒரு ஓட்டு வாங்கினு ஜெயிச்சது தானே? நீங்கள் ஒரு ஓட்டுங்கனால நீங்கள் செல்லாம் சொல்ல போறீங்களா? ஒரு ஓட்டில் ஆட்சியக்கு வந்திருக்கல வாஜ்பாய் அவரோட ஆட்சி, ஒரு ஓட்டில் என்னங்க 543 ஓட்டில் ஒரு ஓட்டில் என்னங்க நீங்கள் கேட்டிருக்கீங்களா? 0.5% நம்ம என்றைக்கா கேட்டிருக்கோமா? போனால் போனது தானே, அப்போ நம்ம மறுக்கலையே. அப்போ நான் வந்து நீங்கள் காங்கிரஸ் கட்சி வாங்க வேண்டியதான 45% யார் வேணாம்னா, திமுக வாங்கினதான 65% யார் வேணாம்னா, அதிருப்தி இருக்கிறதா பொதுமக்களுடைய? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக பாஜக இல்லாமல் இருக்கிறதா? நிறைய பேர் இருக்குது, இல்லைன்னு மறுக்கல. ஆனால் வெகு மக்களுடைய ஆதரவை பெற்ற கட்சியாக பாஜகவும் கூட்டணியும் இருக்குது, அவங்க தான் ஜெயிப்பாங்க, இது உலக தத்துவம். சரி, இப்போ தேர்தல் ஆணையர் நேற்றைக்கு கூட தலைமை தேர்தல் ஆணையர் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எலக்டோரல் ரோலை பற்றி பேசினாங்க, அப்புறம் இவிஎம்மை பற்றி பேசினாங்க, இப்போ இதை வந்து பேசுகிறாங்க. இப்படி தொடர்ச்சியாக வந்து வாக்காளர் மத்தியில் வந்து ஒரு இமேஜை உருவாக்குறாங்க இந்த தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகளை பற்றியும் தேர்தல் நடக்கும் விதமும் பற்றியும். இதுவே இந்த லோவர் ஓட்டர் டேர்ன் அவுட்டுக்கு ஒரு காரணமாக இருக்குது. லோவர் ஓட்டர் டேர்ன் அவுட்டே கிடையாதுங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எப்பயுமே 68 to 71 வரைக்கும் இருக்குங்க போலிங். தமிழ்நாட்டில் எப்பயுமே நீங்கள் பாருங்கள், சும்மா நீங்கள் ரேண்டமாக பாருங்கள், 68 to 71 மாறி 68, 69, 71, 71.5 இப்படியே தான் இருக்கும். 78 போனதும் இல்லை, 43 போனதும் இல்லை. நான் சொல்கிறது ஓவராலாக ஜென்ரல் எலெக்ஷன்ஸில்,
பை எலெக்ஷன்ஸில் செப்பரேட் கேஸ் அது தனி. இது இந்தியா முழுக்க 65-68 தாங்க எப்பயுமே இருக்கும், இதுதான் நார்மலாக இருக்கக்கூடியது. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெருசாக குறையில, ஒவ்வொரு ஊரில் ஒன்று குறையும், ஒவ்வொரு ஊரில் ஒன்று கூடும், அது வந்து வேரியஸ் அதனால ஒன்றும் கிடையாது. இவர்கள் எலெக்ஷன் கமிஷனை குறி வைக்கல, பிஜேபியை குறிவிக்க முடியாமல் எலெக்ஷன் கமிஷனை குறிவிக்கிறாங்க. சிபிஐ கைப்பாவை வச்சுருக்கிறாங்க, இடியை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, என்ஐஏ வச்சு மிரட்டுறாங்க, எலெக்ஷன் கமிஷன் அவங்களுடைய கையால் இப்படி சொல்கிறது. அதாவது எல்லா இன்ஸ்டிடியூஷன்களையும் குலைக்கிறதுல அவங்க நோக்கம், இந்த இன்ஸ்டிடியூஷன்களை குறிவிக்கிறது மூலமாக பாசை கொத்து சொல்ல ஒரு நோக்கம். பிஜேபி தான் இல்லாமல் ஏன் அப்படின்னு, இவர்களுடைய ஆட்சி காலங்களில் இந்த அமைப்புகளை இவர்கள் கைப்பாவையாக வைத்திருந்தார்கள், அதனால் நீங்களும் அப்படி தான் வச்சுருப்பீங்கன்னு குத்தம் சொல்கிறாங்க. ஒரு எலெக்ஷன் கமிஷனராக ஒருத்தர் நியமிக்கப்பட்டாருங்க, நியமிக்கப்பட்ட போது கண்ணாபின்னு குத்தம் சொன்னாங்க. அவர் நேற்று வரைக்கும் ஆஃபீஸர், இன்றைக்கி வந்து நியமிச்சிட்டீங்க, எப்படி இருந்து சத்து தப்பு பண்ணாங்க. அவர் ரிசைன்மெண்ட் போயிட்டாருங்க, இடையில கோச்சுக்கிட்டு பத்தியா ரிசைன்மெண்ட் போயிட்டார், நீ தப்பு பண்ணுற அப்படின்னாங்க. எங்கே நான் போட்டால் எனக்கு விசுவாசம் வந்தால் எங்கே ரிசைன்மெண்ட் போகிறாரு, நான் போட்ட போது திட்டீங்கல்ல, நீ எப்படி அப்பாயின்ட் பண்ணு கேட்டீங்க. அவர் தான் வெளியில் போயிட்டார் ஏதோ ஒரு காரணத்துக்காக, நல்ல ரீசனுக்காக போல, நமக்கு வந்து என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது, அவர் வந்து குடும்பத்தில் பிரச்சனை, எங்கள் வீட்டம்மாக்கு தகராறு அப்படின்னு போல, ஏதோ ஒரு உள்ளே ஓடி இருக்கு நமக்கு தெரியல. அப்போ எப்படி போனார், நீங்கள் தான் சொன்னீங்க ஏன் கையால் உள்ளே வச்சுட்டேன்னு. அப்புறம் வெளியே போனேன் பார்த்தீங்களா, நல்ல அதிகாரிகள் வெளியே போகிறார்கள், அப்போ நீங்கள் தப்பா முடியும். ஏன்னா நான் அப்பாயின் பண்ணும்போது கெட்ட அதிகாரியாக இருந்தார், அவர் ரிசைன் பண்ண நல்ல அதிகாரியை மாறிட்டார். உங்களுக்கு புரியுதுங்களா, சிபிஐ காங்கிரஸ் அரசுடைய கூண்டு கிளியாக இருக்கிறதுன்னு சொன்னது சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணீங்க, சிஏஜியை கழுவி கழுவி ஊற்றுனது காங்கிரஸ் அரசு, காங்கிரஸ் அரசு கழுவி கழுவி ஊத்துச்சு. இப்படி எல்லா அமைப்புலையும் நீங்கள் காலி பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜஸில் புரோட்டோக்காலை மீறி ஒருத்தர் சிஜே ஆக்கினாங்க, அதற்கு கோச்சுக்கிட்டு சீனியர்ட்டில் இருந்த ஒரு ஜட்ஜ் ரிசைன்மெண்ட் போனார் காங்கிரஸ் பீரியடில், புரோட்டோக்காலை மீறி. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருந்திருக்குன்னா யார் நம்பர் ஒன் சீனியர்ட்டில் இருக்காரோ அவர் தான் அடுத்த சிஜேஐ. இப்போ சந்திரசூட் இருக்காரா, அடுத்த சிஜேஆர்னு என்னால் சொல்ல முடியும், அடுத்த சிஜேஆர், அடுத்து என்னால் 15 சிஜே யாருன்னு சொல்ல முடியும். என்னென்னா இது முழு புரோட்டோக்கால் அவங்களுக்குள்ள ஒரு 17 நாளாக இருந்தாலும் இவர் தான் சிஜேஐ, 14 மாதமாக இருந்தாலும் இவர் தான் சிஜேன்னு அடுத்தடுத்து வச்சுருக்காங்க. அப்படி இருந்த ஒன்று மூணாவது ஆளை தூக்கி நான் சொல்கிறேன் நீ தான் சிஜேன்னு மாற்றினவங்க இவங்க காங்கிரஸ் அரசு. இவங்க சொல்கிறாங்க நீங்கள் அரசை துஷ்பிரயோகம் பண்ணுறீங்க, அதிகாரம் துஷ்பிரயோகம் பண்ணுறீங்க, இவங்க எலெக்ஷன் கமிஷன் உங்கள் நோக்கமே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த ஓட்டர் லிஸ்ட் பற்றி சொன்னீங்க, ஓட்டர் லிஸ்ட்டில் 100,000 பேருக்கான 2,000,000 பேர் பிஜேபி கூட தமிழ்நாட்டில் சொல்லிச்சு. நான் கேட்குறேன் எல்லா கட்சியிலும் கொடுக்கப்பட்டுருச்சுல அந்த ஓட்டர் லிஸ்ட்டு, உங்களுக்கு தெரியாதுங்க ஓட்டர் லிஸ்ட் உங்கள் பேர் இருக்கா இல்லையான்னு, ஆனால் அவங்க கட்சிக்காரங்களுக்கு தெரியும்ல, அப்போ நீங்கள் செக் பண்ண வேண்டியதானே எல்லா வீட்லையும் இருக்கா இல்லையானு. நீங்கள் உங்கள்கிட்ட கொடுத்த போது பேசாமல் உட்காந்துட்டு திடீர்னு காலையில் எழுந்திரிச்சு அதுவும் தேர்தல் முடிஞ்ச பிறகு என்னங்க காணும் 100,000 பேர் நினச்சிவீங்க. ஒவ்வொரு வாக்காளரும் தன்னுடைய பேரை செக் பண்ண முடியும் ஆன்லைனில் இருக்குது, உட்காந்துட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் பார்க்கலாம், உங்களுடைய லேப்டாப் பார்க்கலாம், சிஸ்டத்தில் பார்க்கலாம், கவர்மெண்ட் ரீச் பண்ணி பார்க்கலாம், எல்லா வாய்ப்பும் கொடுத்துட்டாங்க. ஏன்ட்ட அட்டை இருக்குது நான் 20 வருஷம் மார்க், இது என்ன அழைச்சி உங்களுக்கு 1 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, நீங்கள் வந்து நாட்டுக்காக தத்துவம் பேசுவீங்களா, இது சோம்பேறித்தனத்தின் உச்சகட்டம். நான் பேரை காணும் சொல்லி அதிர்ச்சி அடைகிறவங்கள நான் ஏற்க மாட்டேன். நீங்கள் ஏன் முதல்ல செக் பண்ணலான்னு கேட்பேன். உங்கள் வீட்டில் வந்து ஒரு பொருளை காண பேச விடுவீங்களா, எப்படி தேடுவீங்க, அது பொருள் இருக்கா பொருள் இருக்கான்னு கேட்பல. வீட்டை கதவு பூட்டும்போது எத்தனை பேர் பூட்டி இழுத்து இழுத்து பார்க்குறீங்க, ஏன் பார்க்குறீங்க, உங்கள் பூட்டு உங்கள் சாவி நீங்கள் பூட்ட நம்பிக்கை இல்லையா, ஏன் இழுத்து பார்க்குறீங்க, தொங்குறீங்க அதில் உட்காந்து பூட்டை. அப்போ உங்கள் பேர் இருக்கான் செக் பண்ணுறதுக்குன்னு ஜனநாயகத்தின் மீது எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருப்பது ஆட்சியாளர்களே குத்தம் சொல்வது. இதை காமன் மேன் சொன்னால் மன்னிச்சு விட்ருவோம். அரசியல் கட்சியில் எப்படி சொல்ல முடியும், உங்கள்கிட்ட ஓட்டர் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, டிராஃப்ட் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, ஃபைனல் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, உங்கள்கிட்ட பழைய லிஸ்ட்டு இருக்குது. என்னப்பா பழைய லிஸ்ட்டில் 1,500 இருந்துச்சு, இங்கே 1,200 தான் இருக்குது, 300 எங்கள் பஸ் கேட்கும். டிஎம்கே தரப்பில் நாங்கள் சொன்னோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல காட்ட சொல்லுங்கள், ப்ரூஃபாக காட்ட சொல்லுங்கள். சத்யபிரதா சாவு இங்கே தான் உட்காந்துருக்காரு, சொல்ல சொல்லுங்கள் இல்லைன்னு. நாங்கள் சொன்னோம்னா பேரை காணும் 19வது சொல்கிறது இல்லைல்ல, 100,000 பேருக்கு மேலே பேரை காணும் அப்படி சொல்கிறது கிடையாது. பாருங்கள், நீங்கள் 44வது வார்டில், 36வது தொகுதியில், 143வது பூத்தில், 54வது டோர் நம்பரில் 15 பேர் பேர் இருந்துச்சு. இப்போ அப்படி தானே அதை ப்ரூஃப் பண்ணணும். நீங்கள் குற்றஞ்சாட்டுதுன்னு திமுக ஊழல் ஆட்சி அப்படின்னு சொல்லி பேச உட்காந்துருவீங்களா, என்ன ஊழல் செஞ்சு சொல்லணும்ல, அது ரிட்டாரிக்குது. பாஜக ஊழல் ஆட்சி திமுக சொல்லிட்டு போங்க, அது ரிட்டாரிக்கு. இந்த விஷயத்தில் இந்த இடத்துல இந்த ஊழல் நடந்துச்சு அப்படி நீங்கள் சொல்லணும். அறப்பொறி இயக்கம் ஒரு அதிகாரி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி மேலே குற்றம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து 3 கோடி ரூபா வீட்டை வந்து 1 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, 3 கோடி ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதை 1 கோடி ரூபாய்க்கு பண்ணியிருக்காங்க, மற்ற எல்லா வீடும் 3 கோடி பேருக்கு, இவங்க 1 கோடி பண்ணியிருக்காங்க, அப்போ அந்த 2 கோடி பிளாக்கில் கொடுத்துருக்காங்க, அது போக அந்த 2 கோடிக்கு அவங்க எப்படி வாங்க முடியும், அதில் 1 கோடி ரூபாய் வீடு கட்டியிருக்காங்க. அப்போ எந்த அதிகாரி எந்த பிளாட்டு எவ்வளோ ரூபா எப்போ வாங்கினா, இது அத்தனையும் சொல்லும்போது அதில் உண்மை இருக்கான்னு சொல்லலாம், தேடலாம் நம்ம. இப்போ இந்த புள்ளி விவரங்களை வெளியிட்ட உடனே இப்போ வந்து திமுக தரப்புலேருந்து வந்து ஒருத்தர் குரல் கொடுக்குறாரு, இல்லை இது வந்து இந்தி கூட்டணி வெற்றி பெறும், அதனால் இப்போ தேர்தல் ஆணையம் இந்த எவ்வளோ வாக்காளர்கள்ன்றத எவ்வளோ போல்டு அப்படிங்கிறத டேட்டாவோட கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த. அதன் மூலமாக திமுக கூட்டணி வெற்றி பெறுன்றாங்களா தோல்வி அடைன்றாங்களா,
இல்லை அதனால நாளைக்கு வெளியில் வந்துடும் விஷயம், அதனால இதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இண்டி கூட்டணி வெற்றி பெற ஒரு நாடு நடையட்டும் ஒரு வெற்றி பெற போகிறது இல்லை. சரி, இந்த பிரச்சனைக்கு இப்ப தீர்வு கிடைச்சிட்டதா பாக்குறீங்களா? இந்த இது ரொம்ப ப்ரொசீஜரல் ஒண்ணு, ரொம்ப எப்பயுமே சிவாஜி கணேசனுடைய ஓட்டை நூறுத்தர் போட்டு போயிட்டார் தெரியுமா? சிவாஜி கணேசன் ஓட்டை இந்த தேர்தலில் சூரிய அவர்களுக்கு ஓட்டை இல்லைன்றாங்க. நடிகர் சூரிய போனார் ஓட்டல், அவங்களாம் பிரபலமானவர்கள். என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது எப்பயுமே நடக்கும், கள்ள ஓட்டு போடுறது, ஓட்டை மாத்தி போடுறது, எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும். நாம விஜிலண்டா இருக்கணும், இதனால தேர்தல் முடிவுகள் மாறுனாங்கிற பாக்கும். அப்ப இதனா ஒவ்வொரு முறையும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, யாரு சாரி யார் தோக்குறாங்களோ அவங்க ஒரு காரணத்தை முன்னாடியே தேட ஆரம்பிச்சுருவாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு நம்ம தோக்க போகிறோம், ஒவ்வொரு காரணமாக தேடாங்க. எந்த ஒரு காரணத்துக்காக பப்ளிக்கோட சிம்பத்தி வராதான்னு பார்க்குறாங்க, வரவே மாட்டேன். அவங்க நான் சொல்கிற மாதிரியே சொல்கிறாங்க பப்ளிக், இவங்க பாருங்க வேறு வேலை இல்லை ஏதாவது வந்து காரணம் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஜெயிக்கிறதுக்கு வழியை பார்க்காம தோக்குறதுக்கு காரணம் தேடிட்டு இருக்காங்க. இப்போயே தேடிட்டு அர்த்தம், இன்னொரு ரெண்டு எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கு சார், இன்னும் ஒரு எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கு. அந்த எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணுற வழியை காணும். சயின்ஸில் வந்து தப்பு பண்ணிட்டாங்க, அவன் வந்து காப்பி அடிச்சிட்டான், இவன் எவன், நீ என்ன பாஸ் பண்ணுற வழி பண்ணியிருக்க, நீ ஃபஸ்ட்டு வாங்கிடு, அது பண்ண அதுக்கு வழி பண்ண மாட்டாங்க. அவர்கள் ஃபெயில் ஆகக்கூடிய அளவுக்கு பரிச்சு எழுதிட்டு அவன் ஃபஸ்ட்டு வாங்கினா அவன் கள்ள காப்பி அடிச்சிருக்காங்க. வெறும் பொறாமையில் சொல்லக்கூடிய விஷயம். இப்போ மோடி அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்பொழுது சில விஷயங்கள் ஒரு மாதிரி பேசுகிறார், பிரச்சாரத்தும் போது விஷயங்கள் வேறு மாதிரி வர்றதையும் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இப்போ ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவில் ஒன்று சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி யார் யார் ஊழல் செஞ்சாங்களோ அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து நாங்கள் வந்து யார்கிட்டருந்து அவங்க வாங்கினாங்களோ அவங்களுக்கு திரும்ப கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். அதிலே ஒரு இன்டர்வியூவில் ஒரு லோக் அதாலத்தில் வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பற்றி ஒரு கேள்வி வரும்பொழுது சொல்கிறாரு, அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல், அவருக்கு தெரியும் வந்து இடியும் சிபிஐலாம் எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும், அதனால் அங்கே பணம் கிடைக்காதது ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறார். அப்போது ஒரு விஷயம் எப்படி தடுக்கணும்னு தெரிஞ்சவங்கள்ட்டேருந்து எப்படி இவங்க பணத்தை வந்து மீட்க போகிறாங்க? நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டீங்க அவருடைய பேட்டியை. அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்கிறாரு, 100 கோடி ரூபாய் ஊழல்னு சொல்கிறாங்களே, எங்கள் யார்கிட்டையாவது 1 பைசா எடுத்தாங்களான்னு கேட்குறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, ஊழலுங்கிறது வந்து காசாக வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அண்ணன் ஆராசாக சொன்னார், இதை ஏதாவது காசு பறிமுதல் பண்ணிங்களா, எங்கேயாவது டிரான்சாக்ஷன் ஏதாவது பிடிச்சிங்களான்னு கேட்டார். புரியுங்களா, நான் காசு லஞ்சமாக வாங்கினேனான்னு கேட்டுட்டு இருந்தார். லஞ்சமாக வாங்கினில்ல, கோயம்புத்தூரில் அவருக்கு சொந்தமான இடத்த பினாமி சொத்துன்னு சொல்லி சீல் பண்ணியிருக்காங்க. எப்படி போச்சு, அவர் கேஸ் போட்டு அந்த நிலத்தை மீட்க வேண்டியதானே? அப்போ லஞ்சம் என்பது நேரடியாக இந்தா வச்சுக்கோன்னு வடிவேல் படத்தை சொல்கிற மாதிரி இந்த 50 ரூபாய் லஞ்சமாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிற பிஸ்னஸ் கிடையாது. லஞ்சம் இன்னைக்கு எப்படி எப்படியோ இப்படி எப்படியோ மாதிரி இந்தியன் படத்தில் வந்து ஒரு டிவி வீட்டில் வந்து இறக்கிட்டு சிடி பிளேயர் வீட்டில் வந்து இறக்கிறாங்க, அதெல்லாம் பழைய இந்தியன் படம் வந்து எவ்வளோ நாளிச்சு அடுத்த இந்தியன் 2 வரும்போது அதை விட பயங்கரமாக வந்துருச்சு. குட்ப்ரோக்கோ வந்து ஏகப்பட்ட வந்துருச்சு. அந்த மாதிரி அவங்க குற்றச்சாட்டு, ஈடியோடைய குற்றச்சாட்டு என்னென்னா, கோவா எலெக்ஷனுக்கு செலவழிச்சாங்க அந்த காசுங்கிறது தான். ஸோ எலெக்ஷனுக்கு கீழே செலவழிக்கும் போது எப்படி காசா கையில் 100 ரூபாய் வாங்குவாங்களா, அங்கங்கே பார்க் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் பேசுகிறாங்க. இப்போ அந்த லாங்குவேஜில் அவங்க வந்து அங்கங்கே பார்க் பண்ணி வச்சுருவாங்க, அதுதான் முடிஞ்சு வச்சுக்கிறது. இவரை விட்டுருங்க, நீங்கள் ஈடியெல்லாம் அவங்கள விட்டுருங்க. அந்த காலிஸ்தானுடைய ஆதரவாளர்கள் வந்து அவங்க பகிரங்க வீடியோ ஒழிகிறாங்க, ஏய் நீ என்ன பயங்கர உத்தம மாதிரி பேசிட்டு இருக்க, ஏன்ட்ட காங்க வாங்கலாம் மறந்துட்டேன்றாங்க. இது என்ன, அதுக்கு ஏதாவது பதில் சொல்லியிருக்காங்களா, இது வரைக்கும் நான் வாங்கலன்னு சொல்லியிருக்காங்களா, இல்லை உங்களை ஒழிப்பு சொல்லியிருக்காங்களா, நீங்கள் பயங்கரமாக சொல்லியிருக்காங்க, எது பேசிருக்காங்களா, புரியுங்களா, அதை புரிஞ்சுக்கணும்ல. அப்போ அவங்க காசு வாங்குறதுங்கிற இப்படி வாங்குறது இல்லை, அதனால அவருக்கு, அவர் ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருந்தவர், ரெவின்யூவில் அவர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸராக இருந்தவர் யார், அரவிந்த் கெஜ்ரிவால், அதனால பிரதமர் மோடி சொல்கிறார் அவருக்கு தெரியும், சும்மா நாத்துக்கு சொல்கிறார். ஸோ காசை பறிமுதல் பண்ணால் தான், சீஸ் பண்ணால் தான் நீங்கள் ஊழலுங்கிறது இல்லை, நீங்கள் காசை எப்படி போனீங்கன்னா அந்த ட்ரான்சாக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணால் கூட போதுங்கிறது இவர் சொல்கிறார். ஒன்று, அதற்கு முன்னாடி அவர் சொன்னது, நாங்கள் ஊழல்வாதிகளிருந்து பணத்தை பறிமுதல் பண்ணி பாதிக்கப்பட்டவர் கொடுப்போங்கிறது எப்படின்னா, திரு லாலு பிரசாத் வந்து இதே மாதிரி காசாக வாங்காமல் அவர் ரயில்வே ஊழல்வாதிகளுடைய சொத்தை நாங்கள் பறிமுதல் பண்ணிட்டு ஊழல்வாதிகளுக்கு யார் ஏமாந்தாலும் அவர்கிட்ட கொடுப்பாங்க, ரெண்டுக்குமான வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ இன்னொன்றும் அவர் பேசினதில் வித்தியாசமாக இருந்ததுன்னா, இஸ்லாமியர்களை பற்றி பேசும்போது ஒரு அவர் வந்து மனு தாக்கல் பண்ணுற அன்னைக்கு ஒரு இன்டர்வியூ நடக்கும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை நான் என்றைக்குமே சிறுபான்மையினரை பற்றியெல்லாம் நான் பேசினதே இல்லை, அப்படி பேசினாக்கா நான் பொது வாழ்வுக்கே தகுதியற்றவனாகி விடுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் அங்கே முன்வைக்கிறார். ஆனால் சுற்றி முற்றி பிரச்சாரத்தை பார்க்கும் பொழுது ஒரு அவர்களை தானே டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ முஜ்ரான் பேசியிருக்காரு, இப்போ அது கூட ஒரு விமர்சனத்துக்குள்ளாக இருக்குது. இப்போ சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலும்
அவர்கள் அவர் ரிசர்வேஷனை பற்றி பேசுகிறாரு. அதுவும் இப்போ நீங்கள் கூட ஒரு உங்களை பழைய இன்டர்வியூவில் ஒன்று சொல்லியிருக்கீங்க, அதாவது ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு சொன்னதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அப்போ அந்த வார்த்தைக்கான பதிலெலாம் நமக்கு கிடைக்கவே இல்லையா? அப்போ அவர் யார் அதெல்லாம் பாரத பிரதமர் என்ன தெளிவாக சொல்கிறாருன்னா, நான் இஸ்லாமியர்களை பற்றி பேசலைன்னு சொல்லலை, இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசலைன்னு சொல்கிறார். அந்த வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இஸ்லாமியர்களை பற்றி இஸ்லாமியர்களை பற்றி பேசாமல் இவர் பேசிகிட்டு இருக்கிறார், போராடும் பூரா பேசுகிறார். இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசலைன்றார். அப்புறம் எதிராக பேசுகிறாரே நீங்கள் நினைக்கிறீங்க என்னது அப்படின்னா, இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது அப்படின்னு. இடஒதுக்கீடு வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தா அது அரசமைப்பு விரோதம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு. கான்ஸ்டிடியூன் அசம்பிளி டிஸ்கஷன் போது, டிபேட்டின் போது இதே கேள்வி வந்திருக்குது. இந்த ஆரக்ஷன் சொல்லக்கூடிய இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் கொடுக்கும்போது யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்கலாம் போது, முதல்ல கொடுக்கப்பட்டு பட்டியலின மக்களுக்கு மட்டுமே, அதன் பிறகு தான் ஓபிசிக்கெலாம் எக்ஸ்டன் பண்ணப்படுது. பட்டியலின மக்களுக்கு ஏன் கொடுக்கப்படுதுன்னா, இந்து சமூகத்தில் ஜாதி மத வேறுபாடுகள் இருந்தது, அதனால் ஒரு சமூகம் பாதிக்கப்பட்டது, அந்த சமூகத்தை கைதூக்கி விடுறதுக்காக சுதந்திர இந்தியாவை நம்ம மாறிட்டதுனால, ஜனநாயக நாடாக நம்ம இருக்கிறதுனால, நாம் வந்து கைதூக்கினால கொடுத்து அவங்களுக்கு ஒரு சலுகை கொடுப்போம் சொல்லிட்டு அதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. அப்படி வந்து டிபேட் வரும்போது மத ரீதியாக கொடுக்கலாம்லன்னு பேச்சு வருது. அப்போ மத ரீதியாக கொடுக்கக்கூடாதுன்னு அம்பேத்கர் எதிர்க்கிறார். அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறார் சொல்லக்கூடிய கட்சிகள் அதை கவனிக்கணும். அவர் கொடுக்க அப்படி கொடுத்தா எல்லா மதமும் கேட்பாங்க. மதம் ஒரு காரணமாக இருக்க முடியாது. நீங்கள் வந்து ஒரு சமூகம் பிற்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்க, இஸ்லாத்தில் வேறுபாடு கிடையாதுன்னு சொல்கிறீங்க, கிறிஸ்டியானிட்டியில் வேறுபாடு கிடையாதுன்னு சொல்கிறீங்க, சீக்கியத்தில் ஜாதி கிடையாதுன்னு சொல்கிறீங்க, இந்து மதத்தில் தான் ஜாதி பாகுபாட்டுன்னு திட்டுறீங்க. இந்து மதத்தை நீங்கள் திட்டப்புறம் எப்படி? அண்ணன் வீரமணி எதுக்கு திட்டுறாரு? அண்ணன் திருமாவளவன் என்ன திட்டுறாரு? இஸ்லாத்தை என்றைக்காக திட்டிருக்காரா? கிறிஸ்டியானிட்டி என்றைக்காக திட்டிருக்காரா? இப்போ அவங்களுக்கு இடஒதுக்கு கொடுனா அப்போ அவங்களையும் திட்டுங்க. இஸ்லாமுக்கு மாறின பிறகும் அங்கே இடஒதுக்கீடு இல்லை, அங்கே வந்து மத பாகுபாடு பார்க்குறாங்க, ஜாதி பாகுபாடு, அங்கே திட்டுங்க. கிறிஸ்டியானிட்டி மாறின பிறகு பார்க்குறாங்க, அவங்கள திட்டுங்க, அங்கே திட்டுங்க. நீங்கள் கேளுங்க, அங்கே வந்து அதை மாதிரி உண்டா பௌத்த மதம் மாதிரி மாறிடணும்னு அன்றைக்கி அம்பேத்கர் சொன்னார். இந்து மதத்துலாம் அவ்வளோ கெட்டு போய் கிடக்குன்னு சொல்லிட்டு அதனால் கெட்டு போய் கிடக்குங்கிற நாங்களும் ஏற்றுக்கிட்டு அவங்களை கை கொடுக்கும் சொல்லி சொல்கிறோம். இல்லை நீங்கள் இடஒதுக்கீடுனே அங்கே வந்து அங்கே கொடு அப்படின்றது என்ன கணக்கு? கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னால் கிரீமிலேயே இருக்க ஒத்துக்க மாட்டீங்க. அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏழை கூட ஒத்துக்க மாட்டேன்றீங்க. பணக்காரங்களுக்கும் சேர்த்து கொடுங்க, ஏழை பணக்காரன் பாகுபாடு பார்க்காதீங்க, என்ன கணக்கு உங்களுக்கு? அப்புறம் நீங்கள் மத ரீதியாக கொடுங்க. இதை பாரத பிரதமர் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு என்பது அரசமைப்பு விரோதம், இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பதில் பாயிண்ட். மத ரீதியாக கொடுக்கூடாது, நீங்கள் வந்து எமோஷனாகவும் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குங்க, 3.5% இடஒதுக்கீடு இருக்குங்க. எங்கேருந்து கொடுத்தாங்க? 69+3.5 கொடுக்கல, உள்ள கொடுத்தாங்க. அப்போ உள்ள கொடுத்தாங்கல்ல, இந்த 3.5 வெளியே போயிருக்கல, எங்கேருந்து போச்சு? எம்பிசிகளுக்கு கொடுக்கப்பட்டதுலேருந்து 3.5 வெளியே போகுது. அப்போ பாதிக்கப்பட்டது யார்? இவ்வளோதாங்க பாயிண்ட். இதைத்தான் அவர் சொல்றார். நீங்க இவங்க நம்ம தமிழ்நாட்டில் முக்குளத்தோர் பூரா பயங்கரமா கோச்சுக்கிட்டாங்க 2021 தேர்தல் போது. ஏன் வன்னியர்களுக்கு வந்து 10% உள் ஒதுக்கீடுன்னு சொல்லி சொன்னாங்க, அப்போ அவங்க ஏன் கோச்சுக்கிட்டாங்க? பாஸ் இப்போ வந்து 20% எம்பிசிக்குன்னு மொத்தமாக இருக்குது, அதில் 10 அப்படின்னு ஒருத்தருக்கு ஒதுக்கிட்டா மிச்சம் எல்லா சமூகத்துக்கும் சேர்ந்து 9 தான் வந்து நிற்கும், புரியுங்களா? அப்போ எங்களுக்கு வந்து போட்டி அதிகமாகிடும், அவங்க ஒரு சமூகம் அடிச்சு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சண்டைக்கு வர்றாங்க, உங்களுக்கு புரியுங்களா? அப்போ என்னென்ன உள்ஒதுக்கீடு தானேங்க, ஒதுக்கீடு கூட்டல் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏன் அவங்களுக்கு சண்டைக்கு வந்தாங்க? தென் மாவட்டங்கள் பூரா முக்கியத்துவம் ஏன் வச்சுட்டு என்னாங்க? இந்த பிரச்சனை தான். அப்போ நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு தமிழ்நாட்டில் 3.5% கொடுத்துருக்கு, யாருடைய ஓட்டு? இந்து மக்களுடைய ஷேர். கர்நாடகாவில் கொடுக்க பார்க்குறாங்க, யாருடையது? இந்துக்களுடையது. ஆந்திராவில் கொடுக்க பார்த்தாங்க, இந்துக்களுடையது. இதைத்தான் அவர் சொல்கிறார். சார் நீங்கள் ஓபிசியில் இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு தனியாக கொடுத்தீங்கன்னா அடிஷனலாக கொடுக்க முடியாது. அப்போ உள்ஒதுக்கீடு கொடுக்கணும், உள்ஒதுக்கீடு 4% கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் 20% ஒதுக்கீடு இருக்குது, 4% கொடுத்தீங்கன்னா 16% உங்கள் ஒதுக்கீடு சுருங்கிடும். அப்போ உங்கள் ஒதுக்கீடு அவங்களுக்கு கொடுக்க பார்க்குறாங்க, இதை நான் அனுமதிக்க மாட்டேன்றார். அரசமைப்பு விரோதம், மத ரீதியாக கொடுக்க முடியாது, எல்லா மதங்களும் கேட்பார்கள், இருக்கிற அந்த இடஒதுக்கீடை அனுபவிக்கிறவர்களுக்கும் அந்த வாய்ப்பு பறிப்போம். இதில் எங்கே இஸ்லாமிய விரோதம் வந்துச்சு? அடுத்த மாதிரி இந்த ஊடுருவல்காரர்கள் சொன்னதில் நான் என்ன தெளிவாக சொல்லியிருந்தேன்னு, அவர் சொன்னதில் நான் முரண்படுறேன்னு சொல்லலை. இந்தியம் இல்லை, இந்திய முஸ்லீம்களை சொல்லியிருந்தால் எனக்கு ஏற்பு கிடையாது, புரியுங்களா? ஊடுருவல்காரர்கள் இருக்கிறார்கள் ஆமான்றேன், நான் ஆமான்றேன். பங்களாதேஷ்லேருந்து ஊடுருவல் இங்கே பண்ணியிருக்கிறாங்கன்றேன். முந்தா நேற்று ஒரு எம்பி கொலையாக இருக்கிறார், பங்களாதேஷை சேர்ந்த எம்பி, வெஸ்ட் பெங்காலில் கொலையாக இருக்கிறார். அவளை கொலை பண்ண 4 பேர் அங்கேருந்து ஓடி வந்திருக்கிறான், குலம் பண்ண 4 பேர் விசா வாங்கிட்டு வரல, பிளான் பண்ணி 4 பேர் ஓடி வந்திருக்காங்க. ஒரு கசா கொடுக்காரன் 4 பேர் வந்திருக்காங்க, அவங்க வந்து கொண்டுட்டு போயிட்டாங்க. அவங்க எம்பி, அவங்க ஊர் எம்பியை அவங்க நம்ம ஊர்லேருந்து கொண்டுட்டு போயிட்டாங்க. என்ன பாஸ்போர்ட்டில் வந்தாங்க, என்ன விசாவில் வந்தாங்க? ஸோ பங்களாதேசிகள் இந்தியாவுக்குள்ளே ஊடுருவாங்க. ஆமாம், தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்காங்கங்க, பங்களாதேசிகள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்காங்க. நீங்கள் அவங்க முஸ்லீமாக பார்க்கக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ கூட நீங்கள் முஸ்லீம் அப்படி கிடையாது, சிஏல் அப்படி தான் போய் சொல்லி ஏமாத்துனாங்க. அவங்க வெளிநாட்டுக்காரங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி அவர்கள் இந்திய குடிமக்களாக மாறிட்டாங்கன்னா இந்திய மக்களுடைய வாய்ப்புகள் பறிபோகிறது, சமச்சீரற்ற தன்மை வருது. இதனால் வடகிழக்கு மாநிலங்களில் பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு.
வெஸ்ட் பெங்கால் ஆரம்பிச்சு சிக்கிம்லேருந்து அஸ்ஸாம்லேருந்து நாகாலாந்துலேருந்து திரிபுரா போராட்டத்தில் அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அப்போ அது வந்து அந்த இம்பேலன்ஸ் ஆகி இங்கே வரைக்கும் வந்துடக்கூடாதுங்கிறக்கா சொல்கிறாங்க. அவர்களே ஊடுருவல் காலம் சொன்னால் எனக்கு ஆட்சேபனையே இல்லை. இந்திய முஸ்லீம்களை அப்படி குறிப்பிட்டு சொன்னால் எனக்கு முரண்பாடு இருக்கு. நான் அதை தெளிவாக சொன்னேன். அவர் நான் எங்கே சொன்னேன்னு சொன்னேன், நான் வந்து ஊடுருவல் காலம்னு சொன்னேன், அதிகம் பிள்ளை பெற்றுக்கொள்ளணும் சொன்னேன், முஸ்லீம்கள் எங்கே சொன்னேன்னு கேட்குறாரு. நான் என்ன சொல்கிறேன், அவர் இந்திய முஸ்லீம்களை சொன்னால் எனக்கு ஏற்புடையது அல்லன்று. 19வது நான் ஒரு பேச்சு சொல்லினேன், அரசியல்வாதிகள் ஊழல்வாதிகள் நீங்கள் எப்படி சண்டைக்கு வருவீங்க சொல்ல முடியாது. திமுக ஊழல் செஞ்சிருக்குன்னா ஒரு திமுக காரர் சண்டைக்கு வருவார் எப்படி கேட்டீங்க சொல்ல போச்சு. இவ்வளோ தான் ஹீ இஸ் நாட் ஸ்பெசிஃபிக், ஹீ இஸ் ஜென்ரிக். நான் சொல்றது இஃப் அட் ஆல் ஹீ ஹஸ் கமெண்டட் ஆன் இந்தியன் முஸ்லீம்ஸ் ஐ ரிக்ரெட், எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. இப்போ 6 கட்டமாக முடிஞ்சிருக்கு தேர்தல், இப்போ எப்படி நிலவரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்த மாற்றமும் இல்லை. எவ்வளோ வரும் அப்படின்ற ஒரு 303 மேலே வரும், 330 வரும் பிஜேபிக்கு மட்டும். பட் இன்னும் கொஞ்சம் கூட களத்தில் யோகேந்திர யாதவ் போன்றவங்கலாம் வேற மாதிரி சொல்கிறாங்களே. 242-265 வரும், 270 இன்னும் கூட இந்த ஃபேஸ் இன்னும் 5 முடிஞ்சவனா அவர் சொல்கிறாரு. ஸோ இன்னும் 2 ஃபேஸ் போச்சுன்னா இன்னும் கூட கம்மியாகும், மக்கள் முழிச்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் கூட குறையும். 280 இருக்கிறது வந்து 2 ஃபேஸ் முடிஞ்சோன்னா 260 இல்லை ஓவராலா சொல்றாரு. இப்போ எவ்வளோ வரும்ன்றாரு அவர் தான், 242-260 265 பிளஸ் அலையஸ்க்கு 35-45 சொல்றாரு. ஸோ ரெண்டு சேர்த்தாவே உங்களுக்கு மெஜாரிட்டி வந்துடுது. இது வந்து ஒரு ஜென்ரல் கணக்கு அவர் சொல்றாரு. ஜென்ரல் கணக்கு திரு யோகேந்திர யாதவ் வந்து பிஜேபி வரக்கூடாதுன்னு விரும்புகிறவர். அவர் ஒரு செஃபாலஜிங்கிற தனியாக வச்சிருக்கோம், செஃபாலஜிஸ்ட்டுங்கிற தனியாக வச்சிருக்கோம். செஃபாலஜி தாண்டி அவர் உள்ளுக்குள்ளே பிஜேபி வரக்கூடாதுன்னு நினைக்கிறார் சரிங்களா. அவரே இந்த நம்பர் கொடுக்குறாருன்னு யோசிச்சுக்கோங்க. அவரே அலையன்ஸுக்கு மெஜாரிட்டி கொடுத்தாரு. இல்லை அவர் எல்லாவும் பிரேக்கப்பே கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 50-60 சீட்டு, 250 சீட்டு இவங்களுக்கு சொல்லிட்டாரு. நீங்கள் சொன்ன கணக்கு தான், ப்ளஸ் ஒரு 30 சீட்டு மற்றவங்களை சொல்லிட்டாரு. 272 வேணும், 280 சீட்டு அவரே சொல்லிட்டார். நான் ஒர்ஸ்ட் கேஸும் ஆப்போசிட் மைண்ட் செட்டுமே இந்த நம்பர் கொடுக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்கிறேன். நான் என்ன சொன்னேன், 303+ கேரண்டி அப் டு 330 வரைக்கும் வருன்றேன் பிஜேபிக்கு மட்டுமே நான் சொல்கிறேன். 280 அவர் சொன்னார்ல யோகேந்திர யாதவ், அப்போ மற்றவங்களுக்கு எவ்வளோ வரும் சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட போய் கழிச்சது தான், 550 ஓகே. இதில் ஒய்எஸ்ஆர் அவங்க கூட சேராது, சந்திரபாபு நாயுடு சேர மாட்டார், நவீன் பட்நாயக் சேர மாட்டார், இப்போ என்ன செய்வீங்க நீங்கள், ஏடிஎம்கே சேராது, இத்தனை பேர் சேர மாட்டாங்க. ஏன்னா அங்கே டிஎம்கே இருக்கு, ஏடிஎம்கே போக முடியாது. சந்திரபாபு நாயுடு இருக்கார், இவங்க வர மாட்டாங்க. ஒய்எஸ்ஆர் வந்து காங்கிரஸ் பண்ணும், காங்கிரஸ் எதிர்த்து தான் வந்திருக்காரு. நவீன் பட்நாயக் காங்கிரஸ் ஒழிச்சு அவர் போக மாட்டார். யார் போவான்றீங்க? மம்தா பானர்ஜிக்கே கேரண்டி கிடையாது. மம்தா பானர்ஜி இப்பயே நான் வெளியில இருந்து ஆதரவு விட்டாங்க. இல்ல இப்ப நீ அங்கெல்லாம் தான் இப்ப வந்து பிஜேபியோட ஓட் ஷேர் அதிகரிக்கும்னு தானே பேசப்படுது. இப்ப நீங்க சொன்ன அந்த இடம் ஒடிசாவாகட்டும், அங்கேயும் இவங்களுக்கு சீட் ஜாஸ்தியா கிடைக்கும். இவங்க நான் சொல்றது இல்ல, ஜெனரலாவே எல்லாருமே சொல்றது. நீங்க யோகேந்திர யாதவ் கோட் பண்ணதுனால நான் சொல்றேன், 280 சீட் இவங்களுக்கே வந்துருச்சு. நீங்க சொன்னதுல அவங்கள்ட்ட மெஜாரிட்டி இருக்குது இல்ல அப்படியே உங்களுக்கு ஆபத்து பார் ஆப்பான்னு வச்சுக்கிட்டீங்க. எதிரே என்ன இருக்குன்னு கேட்கிறேன். ஒண்ணு, அந்த எதிரே என்ன இருக்குங்கிறது எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்போ கூட நவீன் பட்நாயக் இவங்க கூட வர மாட்டாரு, அப்ப கூட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இவங்க கூடயும் வர மாட்டார்ல. இவங்கள்ட்ட 280 சொல்லிட்டீங்க சார். அவருக்கு ஒரு எஸ்டிமேஷன் சொல்றாரு, எஸ்டிமேஷன் தரங்க நீங்க கேட்டீங்க, எஸ்டிமேஷன் நாங்க சொன்னேன். நீங்க குறையும்ங்கறாரு, 272 கீழ வருவாங்க அப்படிங்கற விஷயத்தை 272 கீழ வந்துரட்டும் அப்படியே வச்சுங்க. அடுத்து அந்த பாயிண்ட் போ, 270 உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ ஆசைப்பட்டு வச்சுங்க. ஜூன் 4 வரைக்கும் கனவு காண்டல தப்பு இருக்கு, ஒரு பிரச்சனை இல்லை. மிச்சம் அங்க எவ்வளவு இருக்குன்னு கேட்பேன் நான். அந்த மிச்சத்துல இவங்க யார் கூட சேருவாங்கன்னு கேக்குறேன் நான். மம்தா பானர்ஜி கூட இருக்கிறவங்களே வெளியில இருந்து ஆதரவு உண்டாங்க. நவீன் பட்நாயக் சேர மாட்டார், ஒய்எஸ்ஆர் சேர மாட்டார், ஏடிஎம்கே சேராது. இவர்கள் அத்தனை பேருமே பிஜேபியோட சேர வாய்ப்பு உண்டு, தெரிஞ்சுங்க. ஒரு பேச்சுக்கு தேவை, அதெல்லாம் எதுவுமே நடக்க போகிறது இல்லை. இது அத்தனை பேருமே பிஜேபியோட சேர வாய்ப்பு உண்டு. இது அத்தனை பேருமே 2019-2024 சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் ஏற்கனவே பலமுறை சொன்னதான், அட்வான்டேஜ் டிஎம்கே நல்ல 32-35 சீட் வரைக்கும் இருப்பாங்க. மிச்சத்தை நம்ம பாஜக மற்றவங்க எடுக்கிறாங்க. சீமான் அவர்கள் சொல்கிறாரு, பிஜேபி ஒன்றும் எடுக்க மாட்டாங்க, பிஜேபி எங்கள் ஓட்டை விட தனியாக நடக்க போறதே இல்லை. அவங்க தனியா போட்டிடல,
அவன் தனியாக என்னோட ஓட்டு வாங்கிட்டானா நீங்கள் தனியாக எப்படி பிரிப்பீங்கன்னு நான் கேட்குறேன். அதாவது தேசியம் தேசியம்னு பேசிட்டு வர்ற பிஜேபி இப்போது திடீர்னு ஒடிசா கிட்ட வரும்பொழுது எப்படி தமிழன் ஆளலாம் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. தமிழன் ஆளக்கூடாதுன்னு அவங்க எங்கேயுமே சொல்லல. ஒடிசாக்காரங்க ஒடிசாங்க ஆளட்டுன்றாங்க. அங்கே வந்து இது தமிழரா நான் தமிழரா அப்படிங்கிறது இல்லை மேட்டர். அவங்க வந்து ஒடிசாவுடைய ப்ரைடு, நம்ம ஒடிசாவை வேற ஒருத்தர் ரிமோட் கண்ட்ரோல் ஆள்றாங்க அப்படின்ட்டு. இந்த ரிமோட் கண்ட்ரோல் வந்து எப்பயுமே பிரச்சனையாக இருந்திருக்கு. பால் தாக்கரே ரிமோட் கண்ட்ரோலாக மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டை ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவர் தான் ரிமோட் கண்ட்ரோல்னு அந்த விமர்சனம் வந்துச்சு. தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது சசிகலா மேலே அந்த விமர்சனம் வந்துச்சு. சசிகலா எந்த ஊருக்காரங்க, எந்த நாட்டுக்காரங்க, எந்த மாநிலத்துக்காரங்க, அந்த பிரச்சனை நீங்கள் வந்தது இல்லையா? சசிகலா தான் ஆட்டி படைக்கிறாங்க, சசிகலா தான் உண்மையான ரூலர், சசிகலா தான் ஜெயலலிதாவை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, வந்துச்சா இல்லையா? அப்போ என்ன, ஜெயலலிதா வந்து பீகார்காரங்களா, இந்தம்மா வந்து தெலுங்குக்காரங்களா, என்ன கணக்கு? இந்தம்மா மரத்தமிழச்சு, என்ன பிரச்சனை? அப்போ இங்கே பிரச்சனை வந்து ரிமோட் கண்ட்ரோல். இன்னைக்கு நேற்று ஸ்மிருதி இரானி பேசினா அப்படி சொல்லியிருக்கலாமே, அது தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு தானே, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கனால சொல்கிறாங்க. ஒரு சாவி காணாமல் போயிருச்சுன்னா அங்கே போயிடுச்சு. இன்னைக்கு கூட ஸ்மிருதி இரானி, நேற்று கூட ஸ்மிருதி இரானி பேசியிருக்காங்க, இந்த ரிமோட் கண்ட்ரோல் தமிழ் ரிமோட் கண்ட்ரோல்னு இருக்காங்க. இது தமிழை இழிவுபடுத்துவதோ தமிழர்கள் இழிவுபடுத்துவதோ கிடையாது. எங்கேருந்து இந்த கண்ட்ரோல் நடக்குங்கிறக்காக ஒரு தமிழர் பண்ணுறாருங்கிறக்காக சொல்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ அதுக்காக போராட்டம் வர்ற அளவுக்கு இங்கே காங்கிரஸ் அரசியலில் மேட்ரு தான் வேணும் இல்லை, அவங்களுக்கு தான் மேட்ரு வரும். மேகதாத்து அணையை கட்டியே தீருவேன்னு உங்க காங்கிரஸ் கட்சி சொல்லுது. அதை எதிர்த்து ஒரு அறிக்கை விடுற வழி இல்லை, ஒரு அறிக்கை விடுற வழி இல்லை. இவர் என்னமோ ஒன்று சொன்னாருன்னு சம்பந்தம் இல்லாமல் நான் டிஜிபி கிட்ட போறேன், என் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு வேற ஒன்றும் மேட்ரு கிடைக்கல. உங்களுடைய உரிமைப்பட்ட தண்ணியை கொடுக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொல்றாரு. உங்க கூட்டணியுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நான் வந்து சிலந்தி அணையை கட்டப்போறேன்னு சொல்லிட்டு ரெண்டு மாநிலங்கள்லையும் கூட்டணி கட்சி திமுகவும் அதை எதிர்க்கிறது இல்லை. ஒரு முறை போன் பண்ணி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. தமிழக முதலமைச்சர் வந்து புரியுங்களா, உங்களுக்கு கடுமை காட்டப்படல, கண்டனம் தெரிவிக்கப்படல, நீங்க ஏதோ கட்டுறீங்களாம, எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க, கொஞ்சம் டீடைல்ஸ் கொடுங்க, எங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க என்னன்னு அப்படின்றார். அந்த பக்கம் கட்டியத்துடன் டி கே சிவகுமார் சொல்றாரு, துணை முதலமைச்சர் சொல்றாரு, காங்கிரஸ் கட்சி ஸ்ட்ராங் லீடர் சொல்றாரு, அவர் ஒருத்தங்க அண்ணன் செல்வப்பருந்து போய் தேர்தல் டைம்ங்கிறாரு துரைமுகனால ஒன்றும் வந்து பெரிய அளவில் பேச முடியல இந்த பிரச்சனைகளை அப்படி. இதுதானங்க அருமையான சந்தர்ப்பம், தேர்தல் நேரத்தில் நாங்கள் எல்லாத்தையும் பேசணும். தேர்தல் நேரத்தில் பழசு வரைக்கும் பேசணும். ராமர்கள் ஏன் பேசுறீங்க, 370 ஏன் பேசுறீங்க, முஸ்லீம்களுக்கு உருவாக ஏன் பேசுறீங்க, எல்லா குப்பையும் எடுத்து இப்போ தானே பேசுவாங்க, பழசு கிளசு புதுசு எல்லாத்தையும் எடுத்து இப்போ தானே பேசுவாங்க. அப்போ இப்போ பேசாமல் எப்போ பேசுவீங்க? என்ன செய்கிறது பூரா உங்கள் வந்து கூட்டணி, அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு தெரியும் இட்ஸ் அண்ட் மேட்டர்லெஸ் மேட்டர், ஒன்றுமே கிடையாது. செய்கிறது கொண்டு வந்து பாஜக மேலே சொல்கிறக்குள்ள பாஜக ஊழலா அராஜகமாக அட்டகாசமாக ஒன்றுமே சொல்ல லாண்டாட்டா ஒன்றுமே சொல்ல முடியல. அப்போ வந்து நீ பதினி கருப்பிச்சிட, உங்களுக்கு தெரியுமா 2007 நினைக்கிறேன், 7-ஆ 12-ஆ அந்த தேர்தல் போது குஜராத்தில் நரேந்திர மோடி குற்றஞ்சாட்டு சொன்னாங்க, அவர் ஏகப்பட்ட ட்ரெஸ் வச்சிருக்கிறார். இப்போது திடீர்னு அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதாவை இந்துத்வா லீடர் அப்படின்ற விஷயத்தை சொல்லி புகழ்ந்துருக்கிறாரு. அந்த இடத்த இப்போ நாங்கள் அந்த வெற்றிடத்தை நாங்கள் இப்போ வந்து ஒப்பிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை. ஆனால் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹிந்து லீடர் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த முரண்பாடும் கிடையாது. அவர் அரசியல் ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே இருந்திருக்கிறார். அவர் எங்கேயுமே அதை மறைச்சதில்லை. அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னார், எம்ஜிஆர் இறை நம்பிக்கையோடு இருந்தார், ஜெயலலிதா அதை பட்டவர்த்தனமாக உடச்செறிஞ்சு ஓப்பனாக, இவ்வளோதான் பாயிண்ட். இதற்கு அர்த்தம் தான் உடனே இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இவர் ஹிந்து லீடர்னு இஸ்லாமியருக்கு விரோதி, கிறிஸ்தவர்களுக்கு எதிரையும் கொண்டு போயிடறாங்க. திருவள்ளுவர் ஹிந்து அப்படின்னு சொன்னால் அது எப்படி ஹிந்துன்னு சொல்லுவார், பொது ஏன் ஹிந்து பொதுவாக இருக்கக்கூடாதா? திரு ஸ்டாலின் ஹிந்து தானே, அவர் பொதுவாக எடுத்துக்கொள்ள மாட்டீங்களா நீங்கள், அவர் பொது தானே, அவர் ஹிந்து ஆனால் எல்லோருக்கும் பொது. அவர் என்ன சொன்னார், ஓட்டு போடாதவர்களும் கவலைப்படும்படியாக, எனக்கு ஓட்டு போடலேன்னு வருத்தப்பட முடியாது நான் செய்வேன். அப்போ அப்படி தான் பொது எல்லா கப்பனும் சொன்னார், ஓட்டு போடாதவங்களும் சேர்த்து வேலை பார்த்தா சொன்னார். அப்போ எப்படி ஓட்டு போடாமல் எப்படி பொதுவாக இருக்க முடியும் ஒருத்தர், அதை யோசிக்க மாட்டாங்க. ஸோ ஹிந்துவாக இருந்தால் நான் ஒருத்தர் ஹிந்துன்னு சொல்லிட்டா நீ இஸ்லாமிய விரோதி, நீ முஸ்லீம்களுக்கு அவருக்கு எந்த மத அடையாளத்தையும் கொடுக்காதீங்கன்னு சொல்றதா? ஏன் அவங்க கொடுத்தாங்களே, மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க, அவங்க கொடுத்தாங்களே. அவங்க கேட்ட கேள்வி, அயோத்தியில் ராமர்கள் கட்டாமல் எங்கே கட்டுறது,
இது யார் கேட்டால் சரியாக இருக்கும்? ராமகோபாலன் கேட்டால் கறி சரியாக இருக்கும், காடேஸ்வரா சுப்பிரமணியம் கேட்டால் சரியாக இருக்கும், மோகன் பாவத் கேட்டால் சரியாக இருக்கும், அமித்ஷா கேட்டால் சரியாக இருக்கும், யோகி ஆதித்யநாத் கேட்டால் சரி இருக்கும், நரேந்திர மோடி கேட்டது. இது ஜெயலலிதா கேட்டாங்களே, இவர்கள் எல்லாரும் பிரபலமாக இருக்கு முன்னாடி கேட்டாங்க. அன்னைக்கு நரேந்திர மோடி கிடையாது, அன்னை காடேஸ்வரா சுப்பிரமணியம் உங்களுக்கு தெரியாது, அன்னைக்கு கேட்டவங்க ராமர் செங்கலை எடுத்து கொடுத்தவங்க கர சேவைக்கு. அப்புறம் சொல்லுங்கள் இது என்ன சொல்லுங்கள், இதை செஞ்சதுக்கு தானே நீங்கள் ஆர்எஸ்எஸ் திட்டினீங்க, இது செஞ்சு கர சேவைக்கு அனுப்பினவங்க தானே பண்ணீங்கன்னு சொன்னீங்கல்ல, இதை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா செய்யலன்னு சொல்லுங்கள். இந்தியாவில் வேற எங்கு வருவதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் முதல் முறையாக மதமாற்ற தடை சட்டம் வந்தது யார் பண்ணா? இன்னைக்கு உத்தரகாண்டும் ஜார்க்கண்டும் ட்ரை பண்ணும்போது நீங்கள் மதவாதம் சொல்கிறீங்க, இதை செஞ்சது யாருன்ற கொண்டு வரப்பட்டுருச்சு, கொண்டு வர முயற்சியெலாம் இல்லை கொண்டு வரப்பட்டுச்சு. அப்புறம் தனிப்பட்ட முறையில் அவருடைய பக்தி எல்லாருக்கும் தெரிஞ்சது, ரொம்ப பட்டவர்த்தனமாக ஓப்பனாக அவர் ரொம்ப பக்தோடு. என்ன தப்பு? அதனால் அவர் முஸ்லீம்களுக்கு விரோதி ஆகிட்டாங்களா? உலை மக்களுக்கான ஓய்வூதியத்தை கொடுத்தாங்க, அதிகம் கொடுத்தாங்க, மசூதியில் கொடுக்கக்கூடிய கஞ்சியுடைய அளவை வந்து அதிகப்படுத்தினாங்க, சந்தனக்கூடு நாகூருக்கு வந்து அதிகமாக கொடுத்தாங்க செலவு கொடுத்தாங்க, அப்புறம் கிறிஸ்தவர்கள் வந்து இங்கே போகிறதுக்கு வந்து இஸ்ரேல் போகிறதுக்கு வந்து காசு கொடுத்தாங்க அவங்களுக்கு, நீங்கள் இன்னும் செய்யலையா? ஸோ நான் ஹிந்துவாக இருந்தால் நான் எதிரி ஆயிரணுமா எல்லாருக்கும்? முஸ்லீமாக இருந்தால் நல்லவர், கிறிஸ்டினாக இருந்தால் நல்லவர், இந்துவாக இருந்தால் கெட்டவரா? யா எந்த முஸ்லீமோட அடையாளத்தை நீங்கள் மறைச்சிருக்கீங்களா? எந்த கிறிஸ்டினோட அடையாளத்தை மறைச்சிருக்கீங்களா? இந்துக்கள் மட்டும் அடையாளத்தை மறைக்கணுன்றீங்க? திருவள்ளூராக இருந்தால் இந்து கிடையாது, வள்ளலாராக இருந்தால் இந்து கிடையாது, ஜெயலலிதாவாக இருந்தால் இந்து கிடையாது, என்ன எனக்கு புரியல? அப்துல் கலாம் யாரை சொல்வீங்க? ஜார்ஜ் பெர்னாண்டஸ் யாரை சொல்வீங்க? அப்துல் கலாம் இந்துன்னு சொல்வீங்களா? ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சீக்கியர்னு சொல்வீங்களா? அவர்கள் தங்களுடைய அடையாளத்தோடு இருந்தால் அது வந்து நல்ல மனிதர்கள். அப்துல் கலாம் நல்ல மனிதர் இல்லைன்னு யாராவது ஒருத்தர் நினச்சிருப்பாங்களா இந்தியாவில்? பிகாஸ் ஹீ இஸ் முஸ்லீம். எல்லாருமே கொண்டாடினாங்களா இல்லையா அவரை? ஜார்ஜ் பெர்னாண்டோடைய ஆளுமை வந்து உலகம் வியக்கலையா? எப்பேற்பட்ட ஒரு போராளி, அவர் கிறிஸ்டியன், இவர் இந்து, யார் பார்த்தா? அப்போ ஹிந்துவை மட்டும் நீங்கள் வந்து இந்துன்னு சொல்லாத, இந்துன்னு சொல்லாத, அப்படி இல்லாட்டி இந்து வெறி பிடிச்சவன். அண்ணாமலை வந்து ஜெயலலிதாவை ஸ்ட்ராங்கான ஹிந்து லீடர் சொன்னார். இன்னொரு ஆச்சரியமான சொல்றார், அவர் வந்து ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி சொல்றார், ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகுதான் பாஜகவுடைய மலர்ச்சி தமிழ்நாட்டில் சாத்தியமாச்சுன்றார். அப்போ பொலிட்டிக்கலாக அந்தம்மா எவ்வளோ கெட்டிகாரத்தனமாக இருந்திருக்காங்கன்னு பார்க்கணும், புரியுங்களா? அவர் வந்து ஜெயலலிதாவை அவர் நான் வந்த பிறகு பிஜேபி வளர்ந்துச்சுன்னு சொல்லலை, நரேந்திர மோடியுடைய ஆட்சிக்கு பிறகு பிஜேபி வளர்ந்துச்சுன்னு சொல்லலை. எவ்வளோ ஒரு பிரில்லியண்டான அனாலிசிஸ் பாருங்க, அனாலிட்டிக்கல், ஒரு தாமரையில் தண்ணீர் போல் ஒரு அனாலிட்டிக் அனாலிசிஸ். இது அவங்க மறைவுக்கு பிறகு தான் தமிழ்நாட்டில் பாஜகவே ஒரு மலர்ச்சி எடுக்குது 2016. அது நரேந்திர மோடி எழுச்சியாகவும் சொல்ல, இவரும் அண்ணன் கட்சிக்கே வரல. அவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறார், அந்த அம்மா ஒரு ஸ்ட்ராங்கான இந்து லீடராக இருந்தாங்க. அப்போ என்னென்னா பிஜேபிக்கு ஓட்டு, அன்றைக்கும் பிஜேபி இருந்துச்சு தமிழ்நாட்டில், பிஜேபி அன்றைக்கி இருந்துச்சு, பிஜேபிக்கு ஓட்டு போடுறத விட அதே சென்ஸில் இருக்கக்கூடிய ஐடென்டிக்கலாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு போட்டாங்க. அப்போ பிஜேபி வளரவே இல்லை. நான் இதை பல பொது வழிகளில் சொல்லியிருக்கேன், பிஜேபியோடைய அணுக்கமான ஒரு எதிர்நிலை இருக்கக்கூடிய யாருன்னா ஏடிஎம்கே தான். ஏன்னா ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும், நான் பல இடங்களில் மேடையில் சொல்லியிருக்கேன், ஏடிஎம்கே இருக்கிற வரைக்கும் பிஜேபி ஓட்டு போட அவசியமே இல்லை. அதைத்தான் அண்ணாமலை சொல்கிறார் பிடிஐ பேட்டியில், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏடிஎம்கே அதை தாண்டி வெகுதூரம் போயிடுச்சு. அப்போ மக்களுடைய ஆபீஸ், அதாவது ஹிந்து உணர்வாருடைய ஆபீஸ் ஓட்டால் பிஜேபி திரும்பி அவர் அழுத்தமாக சொல்லார், பிஜேபி இந்துத்துவ கட்சின்னு நான் சொல்லலை, ஹிந்து வெல்விஷர்ஸோடைய சாய்ஸாக பிஜேபி இருக்குதுன்றார். இதுக்கு முன்னாடி அந்த சாய்ஸாக ஏடிஎம்கே இருந்துச்சு. என்ன தப்பு? எவ்வளவு செல்ஃப் அனாலிசிஸ், எவ்வளோ டீட்டெயில் அனாலிசிஸ் இது. அதே மாதிரி திருவள்ளுவர் பிறந்த தினத்தை கொண்டாடி மீண்டும் ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தி இருக்கிறார் ஆளுநர். பிறந்த தினத்தை பிறந்த தினத்தை தானே கொண்டாடுவாங்க சார், அவரோட பிறந்த தினம் அதுதான் அவங்க எப்படி சார் முடிவு பண்ண? உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க, எப்படி யாராவது சொல்லுங்க. நீங்க பாருங்க, சாணக்கியா பாருங்க, நீங்க நான் 100 முறை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அவர் வந்து திருவள்ளுவர் யார் அப்படிங்கிறத. திருவள்ளுவர் அப்பட்டமான இந்து, அவர் வந்து ஐப்பசி விசாகத்துல பிறந்தாருன்னு 100 இடங்கள்ல ப்ரூஃப் இருக்கு. திரு சாமி தியாகராஜனை கேட்டு பாருங்க, ஆராய்ச்சியாளர்களை கேட்டு பாருங்க, நீங்க ஆய்வாளர் விசாகம்னா கூட அது அன்னைக்கு இல்லையா சார்? நீங்க ஒரு நாள் மாத்திட்டு திருவள்ளுவர் தினத்தை நீங்க வந்து பொங்கலுக்கு மறுநாள் திருவள்ளுவர் தினம் நீங்களா வச்சுக்கிட்டு புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு மாத்துறீங்க, அப்புறம் திரும்ப மாத்திராங்க என்ன கொண்டாடணும் சொல்லுங்க. திமுகக்காரங்க பூரா தைப்போ தான் புத்தாண்டு கொண்டாடுங்க, அதிமுகக்காரங்க பூரா சித்திரன் கொண்டாடுங்க, பாஜக பூரா வேற என்ன கொண்டாடுவா? நரேந்திர மோடி பிறந்தநாள் கொண்டாடுமா? என்னங்க இப்படி உங்கள் சௌரியத்துக்காங்க? தமிழர் வரலாறு என்ன சொல்லுதுன்னு பாருங்க. திருவள்ளுவர் வந்து தை மாதம் 11 ரெண்டாம் தேதி பிறந்தான்னு நீங்கள் எங்கே காட்டுங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டுங்க சொல்லுங்க. நீங்கள்
உங்கள் சௌரியத்துக்கு நீங்கள் அரசாங்கம் வர வர பிறந்தநாள் மாறுமா? தமிழ்நாடு தினம்னு ஒன்று கொண்டாடப்படுதில்ல, அது என்னைக்கு கொண்டாடப்படுது சொல்லுங்கள். தமிழ்நாடுன்னு என்னைக்கு தமிழ்நாட்டுக்கு பேர் வச்சாங்களோ அன்னைக்கு கொண்டாடப்படுது, சரிங்களா? அண்ணா வந்து சட்டசபையில் தமிழ்நாடு தினம் தமிழ்நாடு தமிழ்நாடு மூணு முறை சொன்னால் எல்லாம் வாழ்க வாழ்ந்துன்னாங்க. நீங்கள் பிறந்தநாள் எப்போ கொண்டாடுவீங்க? நீங்கள் பிறந்த அன்னைக்கா உங்களுக்கு பேர் வச்ச அன்னைக்கா? பிறந்த அன்னைக்கு தான். எப்போ கொண்டாடுறீங்க இப்போ தமிழ்நாடு தினத்தை? பேர் வச்ச அன்னைக்கு. புரிதல்ல உங்களுக்கு நான் சொல்ல லாஜிக்கு? எல்லாத்தையும் நீங்கள் உல்டாவா பண்ணிட்டு நீங்கள் நான் சொல்கிறதா சட்டம்ன்றீங்க. தமிழ்நாடு என்னைக்கு பிறந்துச்சு, தமிழ்நாடு மாநிலம் பிரிக்கப்பட்ட அன்னைக்கு நீங்கள் கொண்டாடிருக்கணும். தமிழ்நாடு பேர் வச்ச அன்னைக்கு நீங்கள் கொண்டாடுறீங்க. குழந்தை பிறக்குது 1ஆம் தேதி, பேர் வச்சது 15ஆம் தேதி. 15ஆம் தேதி தான் பிறந்தநாள் மாற்றிடுவீங்களா? திருவள்ளூர் ஐபிஎஸ் விசாக தன்னைக்கு பிறந்தாருன்னு ஆண்டு கணக்கோட சொல்லி தரவுகள் இருக்குது. நான் சொல்லானே, நீங்கள் ஆளுநர் ஆராய்ச்சியாளர்கிட்ட கேளுங்க, வல்லுநர்கள்ட்ட கேளுங்க. அவர்கள் எஸ்டாப்ளிஷ் மறைமலையடிகளால் உட்பட பலர் ஒப்புக்கொண்ட விஷயம், பலர் ஒப்புக்கொண்ட விஷயம், ஆராய்ச்சியாளர் மறுக்க முடியாத விஷயம், தரவுகளோட சொல்லக்கூடிய விஷயம். அதை விட்டு போட்டு எனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு பிடிச்சி நீங்கள் எப்படி மாற்றலாம் எப்படி மாற்ற முடியும்? இல்லை, இப்போ இவர் கொண்டாடுறதுனால மட்டும் இதை அப்படியே ஏற்றுக்குவா? அவர் வந்து ஒரு பெரிய ஆள், அதனால் அது ஹைலைட் ஆகுது. இதை ஐபிஎஸ் விசாக தண்ணிக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஆயிரக்கணக்கானவர் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம்ங்கிறனால தெரியல, ஆளுநர்னால தெரிஞ்சிருச்சு. அரசாங்கம் வேற ஒரு நாள் கொண்டாடி நமக்கு ஒரு நாள் லீவ் கொடுத்து பேசாம உட்காந்தோம். இவருக்கு முன்னாடி ஆளுநர் வந்து கொண்டாடலை, ஆளுநர் அந்த கொண்டாட்டத்தில் பங்கே இருக்கிறார். திருவள்ளூர் கோயிலில் போய் பாருங்க, என்னைக்கு சார் திருவள்ளூர் பிறந்தால்? திருவள்ளூர் கோயில் மயிலாப்பூரில் இருக்கா? தினமலர் மைக் எடுத்துட்டு போங்க, எங்க திருவள்ளூர் என்னைக்கு பிறந்தான்னு கேளுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னைக்கு சொல்லுது அன்னைக்கே பிறக்க சொல்லிடுறேங்கன்னு சொல்லுவாங்களா? ஏடிஎம்கே கவர்மெண்ட் என்னை சொல்லுது அன்றைக்கி செஞ்சாங்க, டிஎம்கே கவர்மெண்ட் மாத்தினா பிறந்தநாள் மாற்றினு சொல்லுவாங்களா? அவங்கள்ட்ட போய் கேளுங்க, இன்னைக்கு திருவள்ளூருடைய பிறந்த தினம் என்னை கொண்டாடுறீங்கன்னு அந்த கோயிலில் கேளுங்க. ஐபசி விசாகம்னு சொல்லுவாங்க. அப்புறம் இல்லை, இது மூலமாக என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண நினைச்சிருக்காருன்றது தான் கேள்வி. ஏன்னா எப்படியா இருந்தாலும் இவருக்கா இவங்க மாத்த போறதில்ல, இவங்க அதுக்காக மாற்றி இல்லைங்க. நீங்கள் ஏற்கலைங்கன்னா நான் மாற்ற முடியுமாங்க? நான் படித்தவன், நீங்கள் ஏற்கலை, அப்போ நான் என்ன செய்யணும்? ஐயோ மேடம் ஏற்கலையே, அப்போ நான் படிக்காதுன்னு சொல்லி சொல்லணுமா? நீங்கள் ஏற்கிறீங்களா? என்னையை பற்றின மேட்ருங்க. என்னுடைய ஐயன் வள்ளுவர், நான் அதை கொண்டாடுவேன்ல. நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க, நான் மாற்றிக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு நான் கொண்டாடலைங்க, எனக்கு தெரியும் ஆதாரம் இருக்குது, தரவுகளோடு இருக்குது, நான் கொண்டாடுறேங்க. நீங்கள் மறுத்துட்டு சொல்லக்கூடிய நீங்கள் தானே ஒரு தரவு கொடுக்கணும். வள்ளுவருக்கு வந்து பட்டம் போட்டாங்க, வள்ளுவர் காவி. நான் வந்து செய்தி போட்டிருந்தேன், பேராசிரியர் கே அன்பழகன் எழுதின புத்தகத்தில் அட்டைப்படத்தில் வள்ளுவர் காவி படம் போட்டிருக்காங்க. நான் எடுத்து போட்டிருக்கேன், நீங்கள் எடுத்து பாருங்க, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் பேராசிரியர் கே அன்பழகன் சொல்ல போறீங்க, அவருடைய அட்டப்படத்தில் காவி போட்டிருக்காருங்க. நெத்தி நிறைய பட்டவர், நான் வந்து பழங்காசு சீனிவாசன் ஒரு ஆய்வாளர், அவரோட உட்காந்து நான் ஒரே நடத்திருக்கேன் ஜானகியால. அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கேட்டார் எப்படி இருந்து, முழுக்க முழுக்க பட்டம் போட்டு முழுக்க முழுக்க காவி போட்டு தான் இருந்திருக்காரு எல்லா படங்கள்லையும். கலைஞர் வந்து ஒரு உருவாக்கி வைக்கும்போது மாற்றி வைக்கிறார். அதை வரைஞ்ச திரு வேணுகோபால் சர்மா உலக பொதுமுறையாக வள்ளுவம் இருக்கிறதுனால அந்த வள்ளுவரையும் உலக பொதுவாக மாற்றணும்னு ஒரு உருவத்திலே சில விஷயங்களை பண்ணுறார். நல்லா ஷார்ப்பாக, நான் ஐ மே பி ராங் பட் நான் சொல்கிறேன், அதை வந்து வேறு ஒரு இந்திய சாதுக்கள் மாதிரியான ஒரு தாடி, ஐரோப்பியர் மாதிரியான ஒரு மூக்கு, சீனர்கள் மாதிரியான ஒரு கண். இப்படி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய, நான் இதில் மாற்றி இதாக வச்சுருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி அவருடைய ஐடியா வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு தோற்றமாக இருக்கணும். ஏன்னா வள்ளுவர் நம்ம பார்த்தது இல்லை அப்படின்னா, அவர் வரையும்போது ஒரு பெரிய மகா ஆர்டிஸ்ட், அவர் வரைஞ்சி கொடுக்கு வந்து பார்த்தார். அவர் எப்படி பார்த்தார், அண்ணன் நாராயணசாமி சொல்லிட்டார், வள்ளுவர் என்றைக்குமே வந்து காவி சட்டை போட்டதே கிடையாது, அவர் எப்பயும் வெள்ளச்சட்டை தான் போடுவார். கூடவே இருந்து பார்த்தாரான்னு தெரியல. நான் இங்கே சந்தேகம் கொடுக்குறேன், 2000 வருஷமாக அவர் எப்பயுமே காவி ட்ரெஸ் போட்டது இல்லைங்கன்றார். போ எப்படி கண்டுபிடிச்சிங்க? நான் வந்து என்னுடைய சாணக்கியால் அந்த டிஸ்கஷனில் ஃபோட்டோவோட எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேன், ப்ரூஃபோட. கலைஞருக்கு 100 ஆண்டுகள் முன்னாடியே அப்புறம் எது சரின்னு சொல்லுவீங்க? கல்வெட்டு, சிலை, ஃபோட்டோ, ஓவியம் எல்லாமே கலைஞருக்கு 100 ஆண்டுகள், வேணுகோபால் சர்மா அவர்கள் வரைஞ்சதுக்கு 100 ஆண்டுகள் மட்டும் நான் ப்ரூஃப் காட்டியிருக்கேன். எது சரி சொல்லுவீங்க? எது மாற்றப்பட்டது? இடையில தான் மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. இவர்கள் தான் மாற்றினார்கள்ன்றேன். இப்போ வந்து வள்ளலார் தூக்கிட்டாங்க டபார்னு, வள்ளலார் இந்து கிடையாது, வள்ளலார் வந்து எல்லாருக்கும், எங்க எல்லாருக்கும் பொதுவானவர் இந்துவாக இருக்கக்கூடாது எனக்கு புரியவே மாட்டேங்குதுங்க. நான் சொல்கிறேன் அப்துல் கலாம் எல்லாருக்கும் பொதுவானவர், அப்போ இஸ்லாமியராக இருக்கக்கூடாதா? அப்துல் கலாமை எந்த இந்து கொண்டாடலை? இஸ்லாமியர் என்பதனால எதிர்ப்போ, இந்து என்பதனால மாற்றமோ ஏதாவது வந்திருக்கான்னு கேக்குறேன்.
அப்போ எல்லாரையுமே நம்ம அப்படியே ஏற்கும்போது ஹிந்துவை மட்டும் ஏன் அடையாளத்தை மாற்ற பார்க்குறீங்கிறது என்னுடைய கேள்வி. வள்ளலார்னா இந்து கிடையாது, வள்ளுவர்னா இந்து கிடையாது, ஜெயலலானா இந்து கிடையாது, இது என்ன புதுக்கணக்காக இருக்குன்ற. திருமாவளவன் வந்து இப்போ ஃபங்க்ஷன், இப்போ அவங்களுடைய மாநாடு நடந்து அவங்க சில விருதுகளெல்லாம் கொடுத்தாங்க. அதில் பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்து ஒரு விமர்சனம் வந்து உரிமையில் வைக்கிறாரு பிரதமர் மேலே. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது டெஸ்ட் டியூப் பேபி வந்து அவர் இனிமேல் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, இனிமேல் ஏதாவது ஒரு துன்பம் நாட்டுக்கு நடந்துடுச்சுன்னா என்னென்ன கேட்க முடியாது, கேட்டாக்கா வந்து தெய்வம் சோதிக்குதுன்னு சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு உரிமையான ஒரு விமர்சனத்தை அவர் வைத்திருக்கிறத நான் அதை பார்க்கல, அதனால் சொல்லக்கூடாது. நீங்கள் சொன்னது உண்மைன்னு நம்பி நான் அப்படியே ஏற்று நான் சொல்கிறேன். நான் வந்து பார்க்காம சொல்லக்கூடாதுங்கிறது தான் நியாயம். நான் அது வந்து நழுவி போயிட்டதாக ஆயிடக்கூடாதுங்கிறக்காக நான் சொல்ல வரேன். உரிமையில் பேசுகிறதை பற்றி எனக்கு தெரியல. அவருக்கு நல்ல தமிழ் ஆளுமை உண்டு, ஆனாலும் அவர் ஒரு கன்னடியா அப்படிங்கிறனால அவருக்கு தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் நல்லது, ஒரு பெரிய படிப்பாளி. நான் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் பழகியிருக்கேன். அவர் படிக்கிற மாதிரி புத்தகங்கள் படிச்சிருக்க முடியும். தமிழ் புத்தகங்கள் அவருடைய கன்னடியாவாக இருந்தாலும் தமிழ் புத்தகங்களில் புலமை புத்தன் பற்றிலாம் பேசுவார், புதுமை புத்தன் பற்றிலாம் பேசுவார், அவ்வளவு பேசுவார், ரொம்ப டீட்டெயிலாக தீஜா பற்றிலாம் பேசுவார். பயங்கர ஆச்சரியமான ஒரு படிப்பாளி. அது மாதிரி தெலுங்குல மாதிரி எல்லாம் தெரியும். உதவியாளரே இல்லாமல் தானே பண்ணுற ஒரு நாடக கலைஞர், ஒரு பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்ட். அதனால் அவர் சுப்பிரமணியசாமி சில சமயம் அந்த அவன் வேணாம் சொல்லி சொல்வார். அது வந்து அவர் தமிழர்னு நீங்கள் சொன்னாலும் அவங்களுக்கு வந்து தமிழரெல்லாம் இல்லை, அவர் தே யூஸ் டு திங்க் இன் இங்கிலீஷ். அதை மாதிரி இவர் கன்னடத்தில் திங்க் பண்ணி அதை சொல்லும்போது எதாவது வந்துருச்சான்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் அதை கேட்கலங்கனால சொல்ல முடியாங்கிறக்காக சொல்ல வரேன். என்ன நமக்கு தெரியும் அப்படின்னா, இந்த பேச்சை கேட்காமல் நமக்கு என்ன தெரியுன்னா, இவருக்கு பாஜக மேலே எதிர்ப்பு வந்து அதில் தோற்று போய் தானே போட்டிடலாம்னு நினச்சி அதுலேயும் ஒரு அவமானம் வந்து இப்போ வந்து வெறுப்பு வந்துருச்சு. அவர் எதிர்ப்புங்கிற நிலைமையிலேருந்து போய் இப்போ வெறுப்புங்கிற நிலைமை இல்லை. அவர் ஏன் அந்த மாதிரி பேசுகிறோம் அப்படின்றதுக்கும் ஒரு காரணம் சொல்கிறாரு. அவர் அந்த கௌரி லங்கேஷோடைய கொலையை வந்து அதில் சொல்கிறார். என் வீட்டு வாசல்லே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, ஆனால் எனக்கு வந்து அதில் வந்து தீர்வு கிடைக்கல, நியாயம் கிடைக்கல, அவங்களே என்னை திரும்பி கேட்குற மாதிரி இருக்குது, எனக்காக நீ பேச மாட்டியான்னு கேட்குற மாதிரி இருக்குது எனக்கு. ரொம்ப நியாயமான விஷயம். கௌரி லங்கேஷ் கொலையை ஒரு பொட்டு கூட நம்ம ஏற்க முடியாது. கல்புர்கி கொலையோ கௌரி லங்கேஷ் கொலையோ ஒரு பொட்டு கூட ஏற்க முடியாது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஹிந்துத்துவாவை பேசியதற்காக பலர் கொல்லப்பட்டிருக்கிறார். திரு ராமகோபாலன் அதில் ஒரு காரணத்துக்காகவே கொலை முயற்சிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கார். ஆர்எஸ்எஸ் அலுவலகம் அதற்காகவே வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்டது. ஆடிட்டர் ரமேஷ் எதனால் கொல்லப்பட்டார்னு சொல்லுங்கள். சேலத்தில் இருந்த பாஜகவுடைய பொருளாளர் ஆடிட்டர் ரமேஷ் எதனால் கொல்லப்பட்டார்? கடன் தகராறா, குடும்ப தகராறா, எதிர்த்து பேசினாரா, யாரையாவது இழித்தும் பழித்தும் பேசினாரா, இஸ்லாமியர்களையோ கிறிஸ்தவர்களையோ மாற்று மதத்தவர்களையோ மாற்று கட்சியினர்களையோ அதிர்ந்து பேசாதவர் அவர் எதற்கு கொல்லப்பட்டார்? எவ்வளவு திருவள்ளூரில், வேலூரில் எவ்வளவு பேர், எவ்வளவு ஒரு பெரும் பட்டியல், அது சொல்ல முடியாத அளவுக்கு பெரும் பட்டியல். இதனால் கொல்லப்பட்டாங்க. கல்புர்கி கொலையை ஏற்கவே முடியாது, கௌரி லங்கேஷ் கொலையை ஏற்கவே முடியாது. அதே போல தானே இதுவும், நம்ம எப்படி ஏற்க முடியும் அப்படி? இதற்கு நீங்கள் சட்ட ரீதியான தீர்வு காண முயற்சி பண்ணணும். அதை யார் செய்தார்களோ அவர்களை தண்டிக்கணும், அதற்கு யார் தூண்டி விட்டாலோ அவர்களை தண்டிக்கணும். அதற்கு எப்படி நீங்கள் கட்சியை பொறுப்பாக்குவீங்க? இதுக்கு எப்படி ஒரு ஆட்சியை பொறுப்பாக்குவீங்க? இல்லை, அதே மேடையில் பேசக்கூடிய தொல் திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இங்கே வந்து சனாதன பயங்கரவாதிகள் இருக்காங்க, ஆயுதத்தோடு எங்கே வேணால் அவங்க இருப்பாங்க, அவங்க ஒரு வீட்டுக்குள்ளே பூந்து கூட கொலை பண்ணுவாங்க. அன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சூழல் இங்கே உருவாயிருக்கு. இப்போ இந்த மோடி அவர்கள் போனால் கூட 1000 மோடிகளை அவங்க உருவாக்குவாங்க. அதனால் அதை தான் நம்ம சனாதன பயங்கரவாதத்தை தான் நம்ம எதிர்ப்பு. அதான் சொல்கிறேன், இஸ்லாமிய பயங்கரவாதிகள்னு சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். பயங்கரவாதி ஒருத்தர் முஸ்லீமாக இருக்கலாம், அதற்காக இஸ்லாமிய பயங்கரவாதிங்கிற காரணம் ஏற்க முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, அதை சொல்கிறவங்க என்ன நியாயம் சொல்கிறாங்க, சார் அவர் இஸ்லாத்தின் பேரால் தான் அதை செய்கிறாரு, அதனால் அப்போ கூட நம்ம ஏற்க முடியாதுன்னு சொல்லி. ஸோ அந்த மதத்தை நீங்கள் பழி போடுறீங்க, உங்களுக்கு புரியுங்களா? ஒரு ஊரை வந்து நீங்கள் கேள்வி பண்ணுறது, ஒரு நாட்டை கேள்வி, ஒரு நாடே வந்து பயங்கரவாதம்னு சொல்ல முடியுமா? பாகிஸ்தான் வந்து பயங்கரவாதிகளை ஏற்றுமதி செய்கிறது, ஆமாம், அதனால் பாகிஸ்தான் பயங்கரவாதம்னு சொல்ல முடியுமா? அந்த நாட்டில் நல்லவே 4 பேர் இல்லையா, புரியுதுங்களா? அப்போ பாகிஸ்தானிலேருந்து பயங்கரவாதிகள் ஏற்றுமதி ஆகிறார்கள், நான் பேசாமல் இருப்பேன். பாகிஸ்தான் பயங்கரவாத நாடு, நான் ஏற்க மாட்டேன். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ இஸ்லாமிய பயங்கரவாதம்னே சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பயங்கரவாதின்னு சொல்லுங்கள், அவர் இஸ்லாமியரோ இந்துவோ கிறிஸ்டியனோ முஸ்லீமோ நமக்கு அது பிரச்சனை, அது அவர் பயங்கரவாதி, அதோடு முடிஞ்சு வச்சு. அவருக்கு மதம் கிடையாது, பயங்கரவாதம் ஒரு மோசமான விஷயம், அவருக்கு மதம் கிடையாது. அவர் மதத்தின் பேரால் பண்ணலாம், அவருக்கு ஒரு காரணம் வச்சுக்கலாம், நம்ம அதை ஒத்துக்க முடியுமா? நம்ம ஒருத்தர் ஏடிஎம்கே பேரில் ஒரு பயங்கரவாதம் பண்ணுறாருன்னா ஏடிஎம்கே பயங்கரவாத கட்சின்னு சொல்லுவீங்களா? ஒருத்தர் டிஎம்கே பேரால் பண்ணுறாருன்னு சொல்லுவீங்களா? அவருக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது, அவர் பயங்கரவாதி, இவ்வளோதான் பயன், ரைட்? அப்போ ஒருத்தர் ஆபாசமாக பேசினார்னே, அந்த கட்சி ஆபாசமான கட்சி சொல்கிறது இல்லையே, அந்த பேச்சாளர் தானே ஜெயிலில் வைக்கணும், அந்த கட்சி தலைமை நம்ம கேள்விக்குள்ளாக்கிறதே. பஸ் எரிஞ்சது, 3 பேர் கொல்லப்பட்டாங்கன்னா அந்த 3 பேர் தனத்துக்கு ஜெயிலில் வச்சோம், அந்த கட்சி தலைமை நம்ம கேள்விக்குள்ளாக்கலே, வழக்கில் எஃப்ஐஆர் கூட பேர் போடலையே, எப்படி போகிறோம்? அப்போ தானே கணக்கு. அப்போ நீங்கள் எப்படி சொல்லுங்க, அப்போ சனாதனத்தையே பயங்கரவாதோடு செல்கிறாங்கன்னா இவர்கள் எவ்வளோ மோசமாக பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சனாதனம்னா இந்து மதம், சனாதன பயங்கரவாதிகள்னா இந்து பயங்கரவாதிகள்னு சொல்கிறார்.
இந்த காயினேஜ் எவ்வளோ ஆபத்தானதுன்னு பாருங்கள். அப்படி இன்னொரு மதத்தை சொன்னால் இவர் ஏற்பாரான்னு கேளு, அவருடைய கட்சியை சொன்னால் ஏற்பாரான்னு கேளு. அப்போ அவர் சொன்னால் திமுக ஆட்சி நடக்குது, தமிழ்நாட்டில் அவர் எதிர்த்து ஒன்றுமே நடக்காது, இவர் மேலே யாருமே கை வைக்க மாட்டாங்க, அண்டு சனாதனிகள் வந்து இயல்புலேயே வந்து ஒரு அப்பாவிகள், அவங்க எந்த பக்கம் போக மாட்டாங்க, நமக்கு எதுக்குப்பா பிரச்சனைன்னு போய் தான் இவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்ந்துருக்குறாங்க, அதனால் நம்மளை யாரும் கேட்க மாட்டோம்னு சொல்லி. இதே சனாதன பயங்கரவாதிகள் வார்த்தையை அவர் தமிழ்நாட்டுக்கு வெளியே எங்கேயாலும் பேசிட்டு, இதே வார்த்தையை சொல்லிட்டு ஒரு சனாதனி டெரரிஸ்ட்டுங்கிற வார்த்தையை மகாராஷ்டிராவில் பீகாரில் யூபியில் அவங்களுடைய கட்சிக்காரங்க எல்லாருமே கூட்டணி கட்சிக்காரெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அண்ணனுடைய கட்சியே இந்தியா பூரா விழுந்து, கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் தமிழகத்துக்கு தண்ணீர் தரக்கூடாது என்று தான் சொல்வார்கள் என்றார், தயக்கமே இல்லாமல். ஆமாங்க, கர்நாடகாவில் விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு தண்ணி தரணும், அதில் அவர்களுடைய நியாயம், நாங்கள் தண்ணி தரணும்னு சொல்லுவோம். பிஜேபியும் காங்கிரஸும் நீங்கள் எதை வச்சு ஒரு காலத்தில் எழுத்தீங்களோ அதை உங்கள் கட்சியே செஞ்சுட்டு அதற்கு ஒரு நியாயம், பிஜேபி செஞ்சபோது தப்பு, காங்கிரஸ் செஞ்சபோது தப்பு, அதையே நீங்கள் செஞ்சபோது நியாயம் அப்படி சொல்லக்கூடிய ஒருத்தர் அதே கர்நாடகாவில் இல்லாட்டி ஆந்திராவில் தெரிஞ்சுட்டு அது போயிட்டு அவருன்னு சொல்லட்டும், நம்ம நாட்டில் எங்கேயா போயிட்டு இதே சனாதன பயங்கரவாதின்னு சொல்லட்டும், தமிழ்நாட்டில் கேட்க மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும், அதனால் தைரியமாக சொல்கிறார். வேறு உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி.